गुड मॉर्निंग स्टूडेंट्स, चैप्टर 4 गुड मॉर्निंग स्टूडेंट्स चैप्टर 4 कंसम्पशन एंड इन्वेस्टमेंट फंक्शंस நுகர்வு மற்றும் முதலீடு சார்புகள் மதிப்பு கோட்பாட்டின் இரு பக்கங்களாக தேவை கோட்பாடும் அளிப்பு கோட்பாடும் உள்ளது அதுபோல ஏற்ற இறக்கங்களின் கோட்பாட்டின் இரு பக்கங்களாக பெருக்கி மற்றும் முடுக்கி கோட்பாடுகள் உள்ளன இந்த செயல்பாட்டை விளக்குவதுதான் முழு கோட்பாடு ஆகும் To study the basic concepts in consumption and investment functions, to impart knowledge on the working of multiplier, accelerator and super multiplier. Second chapter la rendavathu adhyayathila nama paathathu national income தேசிய வருவாய்னா என்ன அதோட பொருள் அதோட உள்ளடக்கம் அதோட முக்கியத்துவம் அதுல என்ன சிரமங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனா இந்த present chapter deals with consumption function அப்படினா நுகர்வு சார்பு இன்வெஸ்ட்மென்ட் ஃபங்க்ஷன்ஸ் முதலீட்டு சார்பு இது இரண்டும் முக்கியமான பங்கு வகிக்கிறது ஒரு நாட்டு வருமான வளர்ச்சியை முடுக்கி விடுவதுதான் பேரியல் பொருளாதாரத்தின் முக்கிய நோக்கமாகும் ஒரு நாட்டு வருமானத்தை நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம நாடு வந்து முன்னேற்ற பாதையில் செல்லும் இப்போ அந்த நாட்டு வருமானத்தை முடுக்கி விடுவது தான் இது நம்ம அந்த இதோட பேரியல் பொருளாதாரத்தின் முக்கிய நோக்கமாகும் அதில் தேசிய வருவாயானது பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி macroeconomic objective is acceleration of growth of national income we have already seen that national income comprises of consumption goods and investment goods there is a close correlation between investment and national income முதலீட்டுக்கும் தேசிய வருவாய்க்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது முதலீட்டை அதிகரிப்பதால் அந்த அளவுக்கு தேசிய வருவாய் அதிகரிக்கும் என்பதை பெருக்கி காட்டுகிறது மல்டிப்ளையர் தான் இந்த பெருக்கின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பெருக்கின்றது இந்த மல்டிப்ளையர் ரெஃபர்ஸ் டு த சேஞ்ச் இன் நேஷனல் இன்கம் ரிசல்ட்டிங் ஃப்ரம் சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் தேசிய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் என்னது காட்டுது ரிசல்ட்டிங் ஃப்ரம் சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் முதல் மூலதனத்தில் உள்ள சேஞ்சஸுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் உள்ள சேஞ்சஸை அது வந்து நமக்கு தெளிவாக காட்டுகிறது இந்த அத்தியாயத்தில் நம்ம நுகர்வு சார்பு நுகர்வு சார்ந்த உளவியல் கோட்பாடு முதலீட்டு சார்பு பெருக்கி முதலீடு போன்றவற்றை நாம் அறிகிறோம் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் நுகர்வு சார்பு மீனிங் ஆஃப் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் ஆர் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் ரெஃபர்ஸ் டு இன்கம் கன்சம்ஷன் ரிலேஷன்ஷிப் இதில் ரெண்டே ரெண்டு முக்கியமாக வருது பாருங்கள் இன்கமும் கன்சம்ஷனும் வருது இப்போ நம்ம இதை பார்க்கும்போது என்ன நுகர்வு சார்புனா என்னன்னா வருவாய்க்கும் நுகர்வுக்கும் உள்ள தொடர்பையே நுகர்வு சார்பு அல்லது நுகர்வு நாட்டம் என்று நம்ம சொல்கிறோம் இப்போ மொத்த நுகர்வு மற்றும் மொத்த நாட்டு வருமானம் இந்த இரு ஒட்டு மொத்தத்திற்கிடையான சார்பு தொடர்பாகும் இதை நம்ம எப்படி சொல்கிறோம்னா சி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் சீனா கன்சம்ஷன் ஒய்னா இன்கம் எஃப்னா ஃபங்க்ஷன் அப்போ கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் இண்டிகேட்ஸ் என்னது எதை இண்டிகேட் பண்ணது பாருங்க ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சி அண்ட் ஒய் சி அண்ட் ஒய்னா என்னது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இந்த சீனா என்ன ஒய்னா என்னன்றதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க சீனா நுகர்வு ஒய்னா இன்கம் அதில் வந்து வேர் சி இஸ் த டிபெண்ட் வேரியபிள் அண்ட் ஒய் இஸ் த இன்டிபெண்ட் வேரியபிள் சி இஸ் த டிபெண்ட் வேரியபிள் நுகர்வு சார்பு நுகர்வு மற்றும் வருமானத்துக்கு இடையான சார்பு தொடர்பை விளக்குது சீன்றது பாருங்க சார்பு மாறி ஒயின்றது சாரா மாறியாக இதில் இருக்கிறது இப்போ நுகர்வு சார்பு அட்டவணையை ஒரு பல்வேறு வருமான இதை வச்சு நம்ம அதை இதில் பார்க்குறோம் பாருங்க இந்த ஒரு அட்டவணை அவங்க கொடுத்துருக்காங்க இன்கம் கன்சம்ஷன் ஷெட்யூல் In fact, consumption function is a schedule of the various amounts of consumption expenditure corresponding to different levels of income. இப்போ income, consumption, savings. Y na income, C na consumption, S na savings. இப்போ income பண்ண 0 வருக்கு, consumption 20. Income 0 வருக்கும் போது consumption எப்படி 20 ஆகும்? I will explain it later. Savings minus 20. அடுத்து next பருங்க, income 60. Consumption 70. சேவிங்ஸ் மைனஸ் 10 அடுத்து இன்கம் 120 கன்சம்ஷன் 120 சேவிங்ஸ் 0 இன்கம் 180 கன்சம்ஷன் 170 அப்போ 180லேருந்து 170 போச்சுன்னா 10 தான் சேவிங்ஸ் அடுத்து பாருங்கள் இன்கம் 240 கன்சம்ஷன் 220
அப்போ 240லேருந்து 220 கழிச்சிட்டோம்னா 20 என்னது சேவிங்ஸ். அப்புறம் 300லேருந்து 270 போச்சுன்னா 30 சேவிங்ஸ். 360லேருந்து 320 போச்சுன்னா 40 சேவிங்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன தெரியுது பாருங்க, வருமானம் பூஜ்ஜியம், ஒய்இக்குவல் டு ஜீரோ. ஜீரோ ஆனாலும் நுகர்வு செலவு 100 இருக்கும். வருமானம் 100 எனில் நுகர்வு செலவு நுகர்வு செலவு தான் சீன்றோம் நம்ம, அது 150 ஆகவும், வருமானம் 200 எனில் நுகர்வு செலவு 260 ஆகவும், வருமானம் 300 எனில் நுகர்வு செலவு 340 ஆகவும் இருக்கும். அப்போ ஒய்இக்குவல் டு 300 எனில் சிஇக்குவல் டு 340 ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு ஃபார்முலா மாதிரி. எம்பிசிஇக்குவல் டு இதை நம்ம டெல்டா சின்னு சொல்லுவோம், டெல்டா சி டிவைடட் பை டெல்டா ஒய், அதை கண்டுபிடிச்சி அது இது போட்டிருக்காங்க. இந்த இதை நம்ம இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம படிச்சுக்கலாம், அது மட்டும் நமக்கு தெரிஞ்சுட்டா போதும். சிஇக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒய், ஆர் சிஇக்குவல் டு 20 பிளஸ் 0.yy. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர் ஏ வந்து கிரேட்டர் தேன் ஜீரோ அண்ட் பி வந்து லெஸ் தேன் ஒன், சிஇக்குவல் டு கன்சம்ஷன் அண்ட் ஏ வந்து கான்ஸ்டன்ட் ஆர் இன்டர்செப்ட் இஸ்இக்குவல் டு 20. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு என்ன அந்த ஃபார்முலா மட்டும் சொல்லியிருக்காங்க, கணித ரீதியாகவும் அதை நமக்கு சொல்லிட்டாங்க. Y is equal to income, C வந்து கன்சம்ஷன், Y is equal to income, B is equal to MPC, மார்ஜினல். எம்பிசினா என்னன்னா மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம். அது தமிழில் நம்ம சொன்னோம்னா இறுதிநிலை நுகர்வு நாட்டம். இந்த டெல்டான்னு சொன்னால் டெல்டா சினா என்னன்னா ஒன்றுமே இல்லை மாற்றம், எதில் மாற்றம், நுகர்வில் மாற்றம், நுகர்வு மாற்றம் வகுத்தல் டிவைடட் பை வருமான மாற்றம். அதான் மேற்காணும் இந்த அட்டவணையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கு ஒரு படம் அட்டவணை இப்போ பார்த்தோம்ல, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க. த கிவன் டேபிள் ஷோஸ் தட் கன்சம்ஷன் இஸ் அன் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்கம். இப்போ இந்த அட்டவணையில் நம்ம என்ன பார்த்தோம்னா இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, வருமானம் வந்து உங்களுக்கு கூடுது, வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க வருமானம் வந்து இங்கே பாருங்கள் அதிகரிக்கும் போது நமக்கு வந்து செலவு அதிகரிக்குது. ஆனால் இங்கே என்னென்ன பாருங்கள், வருமானம் பூஜ்ஜியமாக இருந்தாலும் மக்கள் ஏற்கனவே உள்ள சேமிப்பை சாப்பிடுவதற்கு செலவு செய்வார், அப்பொழுது தான் உயிர் வாழ முடியும். இதுக்கு பேர் தான் என்னதுன்னா தன்னாட்சி நுகர்வுன்ற வார்த்தை அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லெட் காலத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டிருக்கு, அதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இன்கம் வருமானத்தை குறிக்குது, ஒய் ஆக்சிஸ் வந்து கன்சம்ஷன் நுகர்வை குறிக்குது. அதில் வந்து நம்ம வந்து ஒரு 45 டிகிரிக்கு நம்ம வந்து ஒரு கன்சம்ஷன் லைன் நம்ம போடுறோம், வளைவு ஒரு கோடு. அது அது இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா வருமானம் வந்து 120 இருக்கும்போது நுகர்வு 120 இருக்குது, ரெண்டுமே பாருங்கள் சேமாக வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருவாய் 180 அதிகரிக்கும் போது நுகர்வு 170 தான், கொஞ்சம் தான் உயருது. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒய் வந்து 360 போகும்போது இங்கே இது 320, அப்போ கழிக்கும் போது சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 40. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த வருமானம் வந்து படுகிடை கோட்டிலும், திரும்பவும் சொல்கிறேன் வருமானம் படுகிடை கோடுனா எக்ஸ், அடுத்தது நுகர்வு வந்து செங்குத்து கோட்லையும் நம்ம பார்க்குறோம் வெர்டிக்கல். அப்போ இந்த 45 டிகிரி வந்து கோட்டின் எல்லா புள்ளிகளையும் நுகர்வும் வருமானமும் சமமாக இருக்குது. ஆனால் வருமான மாற்றத்துக்கு சமமான அளவில் நுகர்வு மாறும் என்ற எடுகோலை கொண்டுள்ளது தான் இதில் வந்து நேர்கோட்டு நுகர்வு சார்பாக இருக்குது. அப்போ அவங்க என்ன கடைசியில் என்ன இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த டயக்ராம் இன்கம் இஸ் மெஷர்ட் ஹொரிசான்டலி அண்ட் கன்சம்ஷன் இஸ் மெஷர்ட் வெர்டிக்கலி. இப்போ நான் சொன்னேன் இங்கிலீஷ் தமிழில் சொன்னேன், அதை தான் திரும்பவும் சொல்கிறேன். இது இன்கமே இதையும் நம்ம வெர்டிக்கலையும் ஹரிசான்டலையும் பார்க்கும்போது கடைசியில் என்ன தெரியுது உங்களுக்கு, இட்ஸ் அ லீனியர் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் பேஸ்ட் ஆன் த அசம்ஷன் தட் கன்சம்ஷன் சேஞ்சஸ் பை த சேம் அமௌண்ட் ஆஸ் டஸ் இன்கம். ஒரே லெவலில் வருதுன்றத அதை வந்து அவங்க அதில் நமக்கு அந்த படத்தின் மூலமாக அவங்க காட்டியிருக்காங்க, கன்சம்ஷன் பட் ஆல்சோ த அமௌண்ட் சேவ். திஸ் இஸ் பிகாஸ் த ப்ரொபன்சிட்டி டு சேவ் இஸ் மியர்லி the propensity not to consume. The 45 degree line may therefore be regarded as a zero saving line and the shape and position of the C curve indicate the division of income between consumption and saving. அடுத்தது நம்ம முக்கிய கருத்துருக்கள் பார்க்குறோம். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் அப்படின்னா என்னென்னா நுகர்வு நாட்டம். இதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். இங்கே பார்த்தீங்கன்னா நுகர்வு நாட்டம், அதில் வந்து இந்த சைடு பாருங்கள் சராசரி ஆவரேஜ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா மார்ஜினல் இறுதி நிலை அப்படின்னு சொல்லி படம் கொடுத்து போட்டிருக்காங்க. மொத்த வருமானம் பாருங்கள் இவ்வளோ இருக்குது, செலவு செய்தது இவ்வளவு, அந்த அமௌண்ட்லாம் கொடுத்துருக்கு. சராசரி நுகர்வு நாட்டம் 75%. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வருமான அதிகரிப்பு
10,000 செலவு அதிகரிப்பு. இறுதிநிலை நுகர்வு நாட்டம் 25% 25% கொடுத்துட்டு த ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் அப்படின்னா என்னன்னா சி பை ஒய் மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் டெல்டா சி பை டெல்டா ஒய் ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு சேவ் எஸ் பை ஒய் த மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு சேவ் டெல்டா எஸ் பை டெல்டா ஒய் மறுபடியும் இதை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன் பாருங்க சராசரி நுகர்வு நாட்டம்ன்றது சி பை ஒய்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நுகர்வு வகுத்தல் நுகர்வு டிவைடட் பை வருவாய் அடுத்தது இறுதிநிலை நுகர்வு நாட்டம் அதுதான் நம்ம வந்து நுகர்வு மாற்றம் டிவைடட் பை வருவாய் மாற்றம் அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா சராசரி சேமிப்பு நாட்டம் வெறும் எஸ் பை ஒய் போட்டுக்கோங்க இப்போ வந்து என்னன்னா இறுதிநிலை சேமிப்பு நாட்டம் அப்படின்னும் போது சேமிப்பு மாற்றம் டிவைடட் பை என்னது உங்களுக்கு அதான் அந்த சேமிப்பு மாற்றத்திலிருந்து கீழே வருவாய் மாற்றம் அதை பார்க்குறோம் அடுத்தது நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம்னா என்னன்னா சராசரி நுகர்வு நாட்டம் வருமானத்துக்கும் நுகர்வுக்கும் நுகர்வுக்குமான வீதமே சராசரி நுகர்வு நாட்டமாகும் நல்லா கவனிச்சுக்கோங்க அது ஆவரேஜ்னா சராசரி ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம்னா என்னன்னா நுகர்வு நாட்டம் இப்போ ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம்னா சராசரி நுகர்வு நாட்டம்னா என்னன்னா வருமானத்துக்கும் நுகர்வுக்கும் மான வீதமே சராசரி நுகர்வு நாட்டமாகும் இதை நம்ம எப்படி மொத்தமாக சொல்கிறோம் ஏபிசி சீக்வல் டு சி பை ஒய் சீனா நுகர்வு ஒய்னா வருமானம் அவ்வளோதான் இவ்வளோ எழுதுனீங்கன்னா போதும் அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இறுதிநிலை நுகர்வு நாட்டம் ஏற்கனவே பார்த்தோம் என்னது வருமான மாற்றத்துக்கும் நுகர்வு மாற்றத்திற்கும் இடையேயான வீதமே இறுதிநிலை நுகர்வு நாட்டம் எம்பிசி சீக்வல் டு டெல்டா சி பை டெல்டா ஒய் இங்கே வந்து டெல்டா சினா என்னன்னா நுகர்வு மாற்றம் டெல்டா ஒய்னா வருமான மாற்றம் இப்போ இது நேர்மறையன் ஆனால் இது பாருங்கள் எம்பிசி வந்து என்னன்னா நேர்மறையன் ஆனால் ஒன்றுக்கும் குறைவானது அதான் நம்ம மொத்தம் ஜீரோ லெஸ் தேன் டெல்டா சி டிவைடட் பை டெல்டா ஒய் லெஸ் தேன் ஒன் இது ரெண்டாவது அடுத்து தேர்டு The average propensity to save. Third, average propensity to save-னா இதில் நம்ம என்ன என்ன பார்க்குறோம் பாருங்கள் ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு சேவ்னா சராசரி சேமிப்பு நாட்டம் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல கவனமாக கவனிங்க ஆவரேஜ்னா சராசரி அப்புறம் வந்து மார்ஜினல்னா இறுதிநிலை அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ மூணாவது நம்ம என்ன பார்க்குறோம்னா த ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு சேவ் சேமிப்பு சைடில் பார்க்குறோம் வருமானத்துக்கும் சேமிப்புக்கு இடையேயான வீதம் தான் சராசரி வீதம் தான் என்னது ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு சேவ் வருமானத்திற்கும் சேமிப்பிற்கும் இடையேயான வீதம் தான் என்னது சராசரி சேமிப்பு நாட்டம் எனப்படும் அப்போ சராசரி சேமிப்பு நாட்டம் என்பது மொத்த சேமிப்பை மொத்த வருவாயால் வகுத்தால் கிடைக்கிறது வேறு வகையில் சொன்னீங்கன்னா என்னென்னா மொத்த வருவாய்க்கும் மொத்த சேமிப்பிற்கும் இடையேயான விகிதம் ஆகும் அப்போ ஏபிஎஸ் ஈக்குவல் டு எஸ் பை ஒய் இங்கே எஸ்னா சேமிப்பு ஒய்னா வருமானம் அடுத்தது ஃபோர்த்து மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு சேவ் மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு சேவ் இஸ் த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் சேவிங் டு எ சேஞ்ச் இன் இன்கம் ரேஷியோ ஆஃப் சேஞ்சிங் இன்கம்னா பாருங்கள் வருமான மாற்றத்திற்கும் சேமிப்பு மாற்றத்திற்கும் முதல்ல வெறும் சேமிப்பும் வருமானமும் பார்த்தோம் இப்போ வருமான மாற்றத்திற்கும் சேமிப்பு மாற்றத்திற்கும் இடையேயான வீதம் தான் என்னது இறுதிநிலை சேமிப்பு நாட்டம் இறுதிநிலை சேமிப்பு நாட்டத்தை அறிய சேமிப்பு மாற்றத்தை வருமான மாற்றத்தினால் வகுக்கணும் அதான் நான் சொன்னேன் என்ன முதலே சொன்னேன் எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எஸ் பை டெல்டா ஒய் இப்போ டெல்டா எஸ்னா என்னென்னா சேஞ்ச் இன் சேவிங் டெல்டா ஒய்னா சேஞ்ச் இன் இன்கம் அப்போ எம்பிசி ப்ளஸ் எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் இது வந்து ஃபார்முலா எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னா மைனஸ் எம்பிசி அண்ட் எம்பிசி இஸ் ஈக்குவல் டு ஒன் இந்த சைடு வரும்போது ஒன் மைனஸ் எம்பிஎஸ் இப்போ ஜென்ரலி த ஆவரேஜ் தட் இஸ் ஏபிசி இஸ் எக்ஸ்பிரஸ் இன் பர்சன்டேஜ் அண்ட் த எம்பிசி இன் ஃப்ராக்ஷன் கால்குலேஷன் ஆஃப் எம்பிசி
ஏபிசி எம்பிசி ஏபிஎஸ் எம்பிஎஸ் இது வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் போதும். இது நம்ம வந்து நோ நீட் டு ஸ்டடி என்றால் சிம்பிளி அந்த டேப்லெட் காலம் கொடுத்துருக்கு. தட்ஸ் ஆல். அடுத்த நெக்ஸ்ட் டாப்பிக்கு கீன்ஸ் சைக்கலாஜிக்கல் லா ஆஃப் கன்சம்ஷன், கீன்ஸின் நுகர்வு பற்றிய உளவியல் விதி. உளவியல் அப்படின்னால என்னன்னா சைக்கலாஜிக்கல், உளவியல் சம்பந்தப்பட்டது. இப்போ கீன்ஸ் வந்து நுகர்வு பற்றி உளவியல் விதி ஒன்று சொல்லியிருக்காரு. உளவியல் விதியின் அடிப்படையாக மனிதன் என்ன பண்ணுறான்னா, தன் முன்னறிவு அனுபவம் மற்றும் விரிவான உண்மை ஆகியவற்றின் அடிப்படையில் பெரும் நம்பிக்கையுடன் வருவாய் உயரும் பொழுது நுகர்வை அதிகமாக்குவார்கள். ஆனால் வருவாய் கூடிய அளவுக்கு நுகர்வு அதிகரிக்காது. இந்த விதி மனிதன் வருமானம் உயர்ந்த முழு அளவிற்கும் செலவு செய்ய மாட்டார்கள் என்று எடுத்துரைக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், நல்லா கவனிங்க. வருமானம் உயர உயர நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மளோட தேவைகளும் கூடும், நம்ம அதிகமாக பொருள் வாங்குவோம், நுகர்வையும் அதிகரிப்போம். ஆனால் இவர் என்ன உளவியல் விதியில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வருமானம் கூடுன அளவுக்கு நம்மளுடைய நுகர்வு கூடாது, அந்த அளவுக்கு இது உயராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். ஃபண்டமெண்டல் சைக்கலாஜிக்கல் லா அப்பான் விச் வி ஆர் என்டைட்டில் டு டிபெண்ட் வித் கிரேட் கான்ஃபிடென்ஸ் போத் ப்ரையர் ஃப்ரம் அவர் நாலேஜ் ஆஃப் ஹியூமன் நேச்சர் அண்ட் ஃப்ரம் த டீடைல் ஃபேக்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தட் மென் ஆர் டிஸ்போஸ்ட் அஸ் அ ரூல் அண்ட் ஆன் த ஆவரேஜ் டு இன்க்ரீஸ் த கன்சம்ஷன் அஸ் தர் இன்கம் இன்க்ரீசஸ் பட் நாட் பை அஸ் மச் அஸ் த இன்க்ரீஸ் இன் தர் இன்கம் நாட் பை அஸ் மச் அஸ் தர் இன்க்ரீஸ் இன் இன்கம்னா என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த நம்மளோட எவ்வளோ வருமானம் உயருதோ அந்த அளவுக்கு நம்மளோட நுகர்வு உயராது. இது அதை இந்த லாவே அப்படிதான், திஸ் லா வந்து என்ன சொல்லியிருக்கு, அந்த வந்து இந்த விதி வந்து மனிதன் வருமானம் உயர்ந்த முழு அளவிற்கு செலவு செய்ய மாட்டான். இந்த பிக்சர் பாருங்கள், கீழே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இன்கம் இவ்வளோ இருக்கும்போது கன்சம்ஷன் காட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இன்கம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் கன்சம்ஷன் என்ன இருக்குது, கன்சம்ஷன் இன்க்ரீசஸ் பட் நாட் ஈக்குவல் அண்ட் இன்கம் இன்க்ரீசஸ் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு அந்த வருமானம் இன்க்ரீ கூடின அளவுக்கு நுகர்வானது கூடலை, அது வந்து ஓரளவுக்கு தான் கூடியிருக்கு. அடுத்தது இதோட எடுகோள்கள் அசம்ஷன்ஸ்ன்னு பார்த்துக்கலாம், இல்லைன்னா என்னது எடுகோள்கள் அனுமானங்கள் எது வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ அசம்ஷன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, கீன்ஸ் லா இஸ் பேஸ்ட் ஆன் தி ஃபாலோயிங் அசம்ஷன்ஸ். செட்ரிஸ் பேரிபஸ் அப்படின்னா என்னென்னா, கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னியஸ் வேரியபிள்ஸ். அடுத்தது செகண்ட், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நார்மல் கண்டிஷன்ஸ். ஒன்றுனா பார்ப்போம், இந்த அதர் வேரியபிள்ஸ் சச்சஸ் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன், டேஸ்ட்ஸு, ஹேபிட்ஸு, சோஷியல் கஸ்டம்ஸு, ப்ரைஸ் மூமெண்ட்ஸ், பாப்புலேஷன் க்ரோத்து எக்ஸட்ரா டு நாட் சேஞ்ச் அண்ட் கன்சம்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் இன்கம் அலோன். என்ன சொல்லியிருக்காரு, மற்றவை எதுவுமே மாறாது, உங்களோட வருமானம் மாறாது, உங்களோட சுவை மாறாது, பழக்க வழக்கங்கள், சமூக காரணிகள், விலை மாற்றம், மக்கள் தொகை பெருக்கம் எல்லாமே வந்து மாறாமல் நிலையாக இருக்கும். ஆனால் அடிப்படையில் நுகர்வு வருமானத்தை மட்டுமே சார்ந்தது. எடுகோள்ல முதல்ல இந்த விதி வந்து ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல வந்து உங்களுக்கு வருமானம் கூடும் பொழுது உங்களுக்கு நுகர்வும் கூடும், ஆனால் வருமானம் கூடுற அந்த அளவுக்கு நுகர்வு முழுமையாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் நேராக எடுகோள் வந்துடலாம். எடுகோளில் ஃபஸ்ட்டு எடுகோள் என்னென்னா, மற்றவை மாறாது. அதுதான் என்ன மற்ற கான்ஸ்டன்ட், இதெல்லாம் வந்து மற்றவை எதுவுமே மாறாமல் இருக்குது, ஆனால் நுகர்வு மட்டும் வருமானத்தை மட்டும் சார்ந்திருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சுமூகமான சூழல் நிலவுகிறது. அதுக்கு என்ன சொல்கிறோன்னா, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நார்மல் கண்டிஷன்ஸ், த லா ஹோல்ஸ் குட் அண்டர் நார்மல் கண்டிஷன்ஸ். அதாவது என்னென்னா, ஹவவர் த எக்கானமி இஸ் ஃபேஸ்டு வித் அப்நார்மல் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸ் லைக் வார், ரெவல்யூஷன், ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், இந்த லா வந்து வில் நாட் ஆப்ரேட். என்ன சொல்கிறாரு, ஒரு சமுதாயமானது சுமூகமான சூழல் இருந்தால்தான் இந்த லா வந்து இதுக்கு அப்ளிகபிள், அதர்வைஸ் இட் இஸ் நாட் அப்ளிகபிள் அப்படின்ட்டுருக்காரு. என்னது கரெக்ட் தான், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நார்மல் கண்டிஷன்ஸ் மட்டும்தான் இது சூட் ஆகும். அப்நார்மல் கண்டிஷன்ஸ், திடீர்னு வந்து நமக்கு வார் வருது, சுனாமி வருது, ஃப்ளட்ஸ் வருது, திடீர்னு ஏதாவது நடக்குது, இப்போ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு அந்த மாதிரி மாறும் பொழுது அதில் இந்த சைக்கலாஜிக்கல் லா வந்து, இந்த கீன்ஸோட சைக்கலாஜிக்கல் லா ஆஃப் கன்சம்ஷன் என்ன ஆகாது, த லா வில் நாட் ஆப்ரேட். ஸோ பீப்புள் மே ஸ்பெண்ட் த ஹோல் ஆஃப் இன்க்ரீஸ்ட் இன்கம் ஆன் கன்சம்ஷன். அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லெசிஃபேர் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி. தேர்ட் வந்து, முதலாளித்துவ பொருளாதாரத்தில் தலையிடா கொள்கை கடைபிடிக்கப்படுகிறது. அரசு வந்து தலையிடாது, மக்கள் சுதந்திரமாக நுகர்வு பற்றி முடிவினை எடுப்பார்கள், நாடு செல்வமிக்கது, முதலாளித்துவம் நிலவுகிறது. இதெல்லாம் இது வந்து இந்த மூணு தான் என்ன, இந்த லா வந்து ஆப்ரேட்ஸ் இன் ரிச் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி தான், வேர் தெர் இஸ் நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனே இருக்காது, பீப்புள் ஷுட் பி ஃப்ரீ டு ஸ்பெண்ட் தர் இன்க்ரீஸ்ட் இன்கம். அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க செலவு பண்ணுவாங்க. இந்த கேஸ் ஆஃப் ரெகுலேஷன் ஆஃப் பிரைவேட் என்டர்பிரைஸ் அண்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பை த ஸ்டேட்
த லா பிரேக்ஸ் டவுன் என்ன சொல்லியிருக்காரு, இதுக்கு இது சரிப்பட்டு வராது. எதுக்கு சரி வராதுன்னா, இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தில் தலையிடா கொள்கை தான் கடைபிடிக்கிறாங்க, அதனால மக்கள் சுதந்திரமாக அவங்களோட நுகர்வை பற்றி அவங்க முடிவு எடுப்பாங்க. அடுத்து இந்த விதியின் கருத்துக்கள், விதியின் கருத்துக்கள் பாருங்க, மூன்று கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ப்ரொபோசிஷன்ஸ் ஆஃப் த லா, This law has three propositions. அப்படி பார்க்கும்போது இந்த விதி வந்து மூன்று கருத்துக்களை கொண்டது. வருமானம் உயரும் பொழுது நுகர்வு செலவு அதிகரிக்கும், ஆனால் சிறிய அளவில் அதிகரிக்கும். ஆல்ரெடி நம்ம ஹவ் ஸ்டடிட், வென் இன்கம் இன்க்ரீசஸ் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆல்சோ இன்க்ரீசஸ் பட் பை எ ஸ்மாலர் அமௌண்ட். ஸோ கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் இன்கம் பட் லெஸ் தேன் ப்ரொபோஷனேட்லி. இதுதான் முதலாவது விதி. அதாவது உன்னுடைய வருமானம் உயருது, உன்னுடைய நுகர்வும் உயரும், ஆனால் ஒரு சின்ன லெவலில் தான் நுகர்வு உயருது. இதுதான் முதல் கருத்துடை. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, த இன்க்ரீஸ்டு இன்கம் வில் பி டிவைடட் இன் சம் ப்ரொபோர்ஷன் பிட்வீன் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங். அதிகரித்த வருமானம் நுகர்வு செலவுக்கு சேமிப்புக்கு இடையே சில விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது. உன் வருமானம் கூடிடுச்சு, ஆனால் நீ என்ன செய்யல, அதை முழுசுமே நீ செலவில் செய்யலை, நுகர்வுக்கு போல. அது ரெண்டாக பிரியுது, ஒன்று வந்து நுகர்வுக்கு போகுது, இன்னொன்று வந்து சேமிப்புக்கு வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க சொல்கிறத. நுகர்வு சேமிப்புனா என்னன்னா, இப்போ நம்ம வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறோம்னா நம்ம அவ்வளோத்தையுமே நம்ம என்ன பண்ணிட மாட்டோம், எல்லாமே அதான் வேணும் இதான் வேணும்னு வாங்கிட மாட்டோம். எல்லோரும் அப்படி கிடையாது, நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சம் சேமிக்கிறோம். அதான் ரெண்டு அந்த இடத்துல அது டிவைட் ஆகுது. அதான் அந்த செகண்ட் பாயிண்ட்டில் அதான் சொல்லியிருக்காங்க, திஸ் ஃபாலோஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் பிகாஸ் வென் த ஹோல் ஆஃப் இன்க்ரீஸ்ட் இன்கம் இஸ் நாட் ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன் த ரிமைனிங் இஸ் சேவ். இன் திஸ் வே கன்சம்ஷன் அண்ட் சேவிங் மூவ் டுகெதர். அடுத்து தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் இன் இன்கம் ஆல்வேஸ் லீட்ஸ் டு அண்ட் இன்க்ரீஸ் இன் போத் கன்சம்ஷன் அண்ட் சேவிங். அதிகரிக்கின்ற வருமானம் எப்பொழுதும் நுகர்வு மற்றும் சேமிப்பை அதிகரிக்க தான் செய்யும், ஒரு நாள் குறைக்காது. என்ன பண்ணும், வருமானம் ஒன்று நுகர்வுக்கோ அல்லது சேமிப்பிற்கோ கொண்டு செல்லும். அதனால் அதிகரிக்கின்ற வருமானம் நுகர்வு மற்றும் சேமிப்பு இரண்டையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இது இந்த ப்ரொபோஷன் இதுதான் இந்த கருத்துருக்கள் அவ்வளோதான் அதில் பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், த த்ரீ ப்ரொபோஷன்ஸ் ஆஃப் த லா அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. இன்கம் பாருங்கள் 120, அடுத்து 180, 240. கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா, இன்கம் 120 இருக்கும்போது கன்சம்ஷனும் 120, அடுத்து இன்கம் பாருங்கள் 180 இருக்கும்போது நுகர்வு 170, அப்புறம் இங்கே சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே 120 மைனஸ் 120 ஜீரோ. ஏன்னா இன்கம்லேருந்து கன்சம்ஷன் நுகர்வை கழிச்சிருக்காங்க, கன்சம்ஷன்னா நுகர்வு. அடுத்து அது வந்து அதுக்கடுத்து மீதி அந்த 10 ரூபா வந்து சேவிங், அந்த 10. அடுத்து பாருங்கள் 240லேருந்து 220 கழிச்சிருக்காங்க, கழிச்சா என்ன ஆகுதுன்னா 20 வந்து என்னது, அது வந்து 20 வந்து சேவிங்ஸ். அடுத்து இதை நம்ம எல்லாம் இந்த மூணுலேயும் நம்ம பார்க்குறோம். இந்த கருத்துருவில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ரெண்டாவது கருத்துருவில் சொல்லும்போது வருமானம் 60 கோடிகளாக அதிகரிக்கின்றது. ஃபர்ஸ்ட் ஒன்றில் பார்க்கும்போது வருமானம் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, வருமானம் 60 கோடிகளாக அதிகரிக்கும் போது நுகர்வு வந்து 50 கோடிகள் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது கருத்துருவில் அதிகரித்த அந்த 60 கோடி வருமானம் இரண்டாக நுகர்வுக்கும் சேமிப்பிற்கும் என்ன ஆகுது, அது வந்து பிரியுது. 50 கோடி இருக்குன்னா 10 கோடி இருக்குது, அந்த மாதிரி ரெண்டு பிரியுது. இன்க்ரீஸ்ட் இன்கம் ஆஃப் 60 crores இன் ஈச் கேஸ் இஸ் டிவைடட் இன் சம் ப்ரொபோர்ஷன் பிட்வீன் கன்சம்ஷன் அண்ட் சேவிங் ரெஸ்பெக்டிவ்லி. அடுத்தது தேர்ட் பார்த்தீங்கன்னா, அஸ் இன்கம் இன்க்ரீசஸ் கன்சம்ஷன் அஸ் வெல் அஸ் சேவிங் இன்க்ரீஸ் நெய்தர் கன்சம்ஷன் நார் சேவிங் ஹஸ் ஃபாலன். என்ன சொல்லியிருக்காங்க, வருமானம் அதிகரிக்கும் பொழுது நுகர்வு மற்றும் சேமிப்பை அதிகரிக்கிறது, நுகர்வோ அல்லது சேமிப்போ குறையவில்லை. இதை வந்து டயக்ராமேட்டிக்கலினா உங்களுக்கு இந்த வரைபடத்தின் மூலமாக விளக்கியிருக்காங்க. த த்ரீ ப்ரொபோர்ஷன்ஸ் ஆர் எக்ஸ்பிளைன்ட் இன் ஃபிகர் 4.2. ஹியர் இன்கம் இஸ் மெஷர்டு ஹொரிசாண்டலி. ஆல்ரெடி ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ, இன்கம் வந்து ஹொரிசாண்டல் லைன் வந்து இன்கத்தை குறிக்குது. அதே மாதிரி கன்சம்ஷன் வந்து உங்களுக்கு அந்த கன்சம்ஷன் அந்த சேவிங் ஆர் மெஷர்ட் ஆன் த வெர்டிக்கல் ஆக்சிஸ். இல்லை சி இஸ் த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் கர்வ் 45 degree லைன். இந்த 45 degree இந்த ரெட்டில் வரைஞ்சிருக்கு பாருங்கள், ரெட்டாக அந்த கலரில் வரைஞ்சிருக்கிறது வந்து என்னென்னா 45 degree இந்த கர்வ் வந்து என்ன குறிக்குதுன்னா, அது வந்து கன்சம்ஷன் கர்வை குறிக்குது. ஆமாம், அடுத்து அது வந்து இந்த படத்தை பாருங்கள், இந்த டயக்ராமுக்கு கீழே அதில் காட்டியிருக்காங்க பாருங்கள். இன்கம் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 120 to 180, கன்சம்ஷன் ஆல்சோ இன்க்ரீசஸ் ஃப்ரம் 120 to 170, பட் த இன்க்ரீஸ் இன் கன்சம்ஷன் இஸ் லெஸ் தேன் த இன்க்ரீஸ் இன் இன்கம். 10 இஸ் சேவ்டு. 120லேருந்து 180 வருமானம் அதிகரிக்கும் போது நுகர்வும் என்ன ஆகுது உனக்கு, 120லேருந்து 170 அதிகரிக்கிறது. ஆனால் அதிகரித்த நுகர்வு எது, அதிகரித்த வருமானத்தை காட்டிலும்
10 வந்து குறைவு அது சேமிக்கப்படுகிறது அடுத்து இரண்டாவது கருத்துறையில பாருங்க கருத்துறையில when income increases to 180 and 240 it is divided in some proportion between consumption by 170 and 220 and saving by 10 and 20 respectively 180 ல இருந்து 240 ஆ வருமானம் அதிகரிக்கும் போது இது இரண்டு பகுதிகளாக நுகர்வு 170 ல இருந்து 220 ஆகவும் சேமிப்பு 10 ல இருந்து 20 ஆகவும் பிரியுது ரெண்டா பிரியுது அதே சொன்னது மறுபடியும் சொல்லிருக்காங்க திருப்பி மூணாவது ப்ரொபோஷன் மூணாவது கருத்துறையில நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாருங்க வருமானம் 180 ல இருந்து 240 ஆ உயரும் போது நுகர்வு 170 ல இருந்து 220 ஆகவும் சேமிப்பு 10 ல இருந்து 20 ஆகவும் அது அதிகரிக்குது அதிகரிக்க செய்து சி கோட்டிற்கு 45 டிகிரி கோட்டிற்கு இடையே உள்ள அகன்ற பகுதி அந்த சேமிப்பை காட்டுகிறது இந்த டயகிராம்ல அந்த அகன்ற பகுதி தான் அந்த சேமிப்பை காட்டுகிறது அது அவ்வளவுதான் இந்த இது முக்கியமானது அதுக்கு அப்புறம் அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ஸ் ஆஃப் கன்சம்ப்ஷன் ஃபங்க்ஷன் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் கன்சம்ப்ஷன் ஃபங்க்ஷன் என்னன்னா நுகர்வு சார்பை தீர்மானிக்கிற கருவிகள் 5 மார்க் क्वेश्चन இது கேட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அகவய மற்றும் புறவய காரணிகள் J.M. Keynes தான் என்ன சொல்லிருக்காரு has divided factors influencing the consumption function into two namely subjective factors objective factors அகவயம் அப்படினா என்னன்னா இந்த நுகர்வு சார்பை தூண்டுகிற காரணிகளை கீன்ஸ் வந்து ரெண்டா பிரிக்கிறார் அகவய காரணி புறவய காரணி அகவய காரணின்னா உளவியல் சிந்தனைகளோட தொடர்புடையது நுகர்வு சார்பை தூண்டுகின்ற முக்கிய அகவய காரணிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதான் சப்ஜெக்டிவ் அடுத்து பாரு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டிவ்ல அவங்க எத்தனை பாயிண்ட்ஸ் வந்திருக்கு ஒரு 8 பாயிண்ட் இருக்கு அந்த எட்டு நோக்கங்களையும் அவர் பட்டியலிட்டு அவர் சொல்லியிருக்காரு இவை தனிநபர்களை செலவு செய்வது அப்படின்னு இது வந்து எப்படி வந்து விளக்களிக்கிறது அவை அவன ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ்ல முதலாவது மோட்டிவ் ஆஃப் ப்ரிகாஷன் டு பில்ட் அப் எ ரிசர்வ் அகெயின்ஸ்ட் அன்ஃபோர்சின் கண்டிஞ்சன்சிஸ் மோட்டிவ் ஆஃப் ப்ரிகாஷன் அப்படின்னா என்னன்னா முன்னெச்சரிக்கை நோக்கம் அப்படின்னா எதிர்பாராம ஏற்படுகிற நிகழ்வுக்காக கையில நம்ம என்ன பண்றோம் ரொக்கமா பணத்தை வச்சிருக்கோம் எல்லாமே பணம் வந்தோன்னா அவ்வளோ பேரும் பணத்தை செலவு பண்ண மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு அவசரம் ஆத்திரத்துக்கு வேணும் எதுக்காவது ஒரு இதுக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க எதிர்பாராத செலவுகள் வரலாம் திடீர்னு ஊருக்கு போக வேண்டி வரலாம் திடீர்னு சொம்பலாம் போகலாம் திடீர்னு இந்த ஃபீஸ் கட்டலாம் திடீர்னு இன்னொரு செலவு வரும் அப்படின்னு அவங்க என்ன வச்சிருக்காங்க அதுக்கு தான் இந்த மோட்டிவ் ஆஃப் ப்ரிகாஷன் எக்ஸாம்பிள் அவங்க ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் சிக்னஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கும் நோக்கம் த மோட்டிவ் ஆஃப் ஃபோர்சைட் அப்படின்னா த டிசைட் டு ப்ரொவைட் அண்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபியூச்சர் நீட்ஸ் தெரிஞ்சே தெரிஞ்சே சேமிச்சு வைக்கிறாங்க ஏன் சேமிச்சு வைக்கிறாங்க எக்ஸாம்பிள் ஓல்டேஜ் எல்லாருக்குமே என்ன வரும் ஓல்டேஜ் வரதான் செய்யும் அப்போ அந்த ஓல்டேஜில் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அதை மூணாவது கணிக்கும் நோக்கம் விருப்பம் மற்றும் கணிக்கும் நோக்கம் விருப்பம் மற்றும் பாராட்டை அனுபவிப்பதற்கான விருப்பம் கணிக்கும் நோக்கம்னா என்னன்னா த மோட்டிவ் ஆஃப் கால்குலேஷன் த டிசைட் டு என்ஜாய் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அப்ரிசியேஷன் அடுத்தது நாலாவது பார்த்தீங்கன்னா முன்னேறும் நோக்கம் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற விரும்புதல் சார்ந்த விருப்பம் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றதுனா என்ன பாருங்க த டிசைர் டு என்ஜாய் ஃபார் இம்ப்ரூவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை உயர்த்துறதுக்காக வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற விரும்புறது அதை சார்ந்த விருப்பமும் இந்த ஆக இதெல்லாம் வந்து உளவியல் சம்மந்தப்பட்ட காரணிகள் அதான் வந்து உங்களுக்கு வந்து சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் அது ஃபிஃப்த் ஒன் த மோட்டிவ் ஆஃப் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பணவியல் சுதந்திர நோக்கம் பணவியல் சுதந்திர நோக்கம்லாம் நீங்கள் வந்து உங்களோட இதை மோட்டிவ் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை பொறுத்திருக்கு அடுத்து ஆறாவது பார்த்தீங்கன்னா வாணிப நோக்கம் வியாபாரத்தை முன்னேற்றுவதற்காக வாணிப நோக்கம்னா இந்த மோட்டிவ் ஆஃப் என்டர்பிரைஸ் நீங்கள் எப்படி உங்களோட நிறுவனத்தை இன்னும் விரிவுபடுத்தணும் இன்னும் அதிகமான ஆட்களை வேலைக்கு வைக்கணும் இந்த மாதிரி காரணங்களுக்காக பண்ணுறது அதுதான் அடுத்தது ஏழாவது ஆறாவது வந்து இந்த மோட்டிவ் ஆஃப் என்டர்பிரைஸ் ஏழாவது பாருங்கள் செவன்த் ஒன் த மோட்டிவ் ஆஃப் ப்ரைடு டிசைட் டு பிக் வித் எ ஃபார்ச்சூன் அப்படின்னா என்ன என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கர்ப்ப நோக்கமாக விட்டு செல்வதற்கான விருப்பம் அடுத்தது லாஸ்ட் ஒன்று த மோட்டிவ் ஆஃப் அவேரைஸ் பியூர்லி இன்சிரலி இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னா முற்றிலும் மோசமான உள்ளுறவு பேராசை நோக்கம் பேராசை நோக்கம்னு தமிழில் கொடுத்துருக்காங்க இதுக்கு அதை ரொம்ப சிலர் ரொம்ப அகலக்கால் வைக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பேராசை நோக்கம் கீன்ஸ் வந்து முன்னெச்சரிக்கை எதிர்பார்த்தல் கணித்தல் முன்னேறுதல் பணவியல் எல்லாத்தையும் எட்டு நோக்கங்களையும் கொடுத்துட்டு இதெல்லாம் அக நோக்கங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் வணிப இது தொழிற்சாலைகள் பின்வரும் நாலு நோக்கங்களுக்காகவும் முக்கியமாக சேமிக்கும் இது தவிர
ஒரு நாலு நாலு இது தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்க. கீம்ஸ் வந்து சம்ஸ் அப் த மோட்டிவ்ஸ் அஸ் ப்ரிகாஷன், ஃபோர்சைட், கேல்குலேஷன், இம்ப்ரூவ்மெண்ட், இண்டிபெண்டன்ஸ், என்டர்பிரைஸ், ப்ரைட், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிஸ்னஸ் கார்பரேஷன்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ் மே ஆல்சோ கன்சியூம் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபோர் மோட்டிவ்ஸ். அது என்னடா? த மோட்டிவ் ஆஃப் என்டர்பிரைசஸ் ஆல்ரெடி வி ஹவ் டிஸ்கஸ்டு, த டிசைர் டு அப்டைன் ரிசோர்ஸஸ் டு கேரி அவுட் ஃபர்தர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் விதவுட் இன்கரிங் டெப்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க? இது போக அந்த நாலு நோக்கம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நோக்கம் கடன் இல்லாமல் மூலதன முதலீடு மேற்கொள்வதற்காக வளங்களை பெறும் விருப்பம். எங்கேயும் கடன் வாங்காமல் நம்மளாவே அது அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படியாச்சும் மூலதனத்தை முதலீடை மேற்கொள்வதற்கு வளங்களை பெறும் விருப்பம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா த மோட்டிவ் ஆஃப் லிக்விடிட்டி அப்படின்னா என்னென்னா நீர்மைத்தன்மை நோக்கம், அவசர கால சிக்கல்களை சந்திப்பதற்காக நீர்மை வளங்களை பாதுகாக்கும் நோக்கம். மூணாவது பார்த்தீங்கன்னா த மோட்டிவ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், முன்னேற்றது, வருமானத்தை அதிகரிப்பதற்காகவும் வெற்றி பெறும் மேலாண்மையை நிரூபிக்கிறதுக்கு வேண்டியதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவுரை செய்கிறது, அதுதான் வந்து மோட்டிவ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது. அடுத்து மோட்டிவ் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ரூடன்ஸ் அப்படின்னா த டிசைர் டு என்ஷுர் அடிக்குவேட் ஃபினான்ஷியல், நிதி விவேக நோக்கம், கடனை செலுத்த தேய்மானம் அப்படின்னா என்னென்னா நீங்கள் இந்த தொழிலுக்காக கடன் வாங்கியிருப்பீங்க, அப்போ அந்த கடனை வந்து நம்ம கரெக்டான நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், கடனை செலுத்தணும். அப்போ அதுக்காக வேண்டிய நடைமுறைகள் நம்ம செய்யணும். அப்புறம் தேய்மானம், பழங்கால தொழில்நுட்பத்தை, இப்போ பழைய முறையிலேயே சிலர் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை மாற்றுறதுக்காக வேற தேவையான நிதி ஆதாரங்களை உறுதிப்படுத்துறதுக்கு விருப்பப்படுவாங்க. இதெல்லாமே தான் நமக்கு என்னது, இது அவ்வளோமே கீன்ஸ் வந்து அக வய காரணிகள்னு சொல்லியிருக்காரு, சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ். இப்போ அடுத்து வந்து புறவய காரணிகள் பார்க்க போகிறோம். புறவய காரணிகள் அது ஒரு நிறைய ஒன்று எட்டு பாயிண்டா எட்டு ஒன்பது பாயிண்ட் வருது. அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் பாருங்க, அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆர் த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் விச் ஆர் ரியல் அண்ட் மெஷரபிள், வெளிப்படையாக தெரியக்கூடியது, ரியல் ரியல் அண்ட் மெஷரபிள், தீஸ் ஃபேக்டர்ஸ் கேன் பி ஈஸிலி சேஞ்ச் இன் த லாங் ரன். இது வந்து நீண்ட காலத்தில் நமக்கு மாறக்கூடிய நீண்ட காலங்களில் இந்த காரணிகள் எளிதாக மாற்ற முடியும், உண்மையான அளவிடக்கூடிய இந்த காரணிகள். அதில் முதலாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன், இதை தமிழில் சொன்னீங்கன்னா வருமான பகிர்வு. இஃப் தேர் இஸ் லார்ஜ் டிஸ்பாரிட்டி பிட்வீன் ரிச் அண்ட் த புவர், த கன்சம்ஷன் இஸ் லோ பிகாஸ் த ரிச் பீப்புள் ஹாவ் லோ ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் அண்ட் ஹை ப்ரொபன்சிட்டி டு சேவ். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், வருமான பகிர்வில் செல்வந்தர்கள் ஏழைகள் ரெண்டு பேருமே அவங்களுக்கிடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தாலும் நுகர்வு குறைவாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா செல்வந்தர்கள் குறைவான நுகர்வு விருப்பமும் அதிகப்படியான சேமிப்பையும் தான் மேற்கொள்வாங்க. இந்த சமநிலை வருமானம் பகிர்வுடைய சமூகத்தில் அதிகமான நுகர்வு விருப்பம் இருக்கும் அப்படின்றத இது விளக்கியிருக்காங்க. வருமான அது இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, வருமான பகிர்வில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கேப்பு, இந்த கேப் பிட்வீன் த ரிச் அண்ட் த புவர்னு பார்க்கும்போது ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்களா, நுகர்வு குறைவாக இருக்கும் சேமிப்பு அதிகம், ஆனால் ஏழைகள் உங்களுக்கு நுகர்வு தான் அதிகமாக இருக்கும். அந்த இதை அந்த பாயிண்ட் தான் என்ன சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா விலை அளவு, விலை அளவுனா ப்ரைஸ் லெவல், ப்ரைஸ் லெவல் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிட்டர்மைனிங் த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், அது நுகர்வு சார்பை முக்கியமாக தீர்மானிக்கிற காரணி விலை தான். விலை வீழ்ச்சி அடையும் போது வருமானம் உண்மையான வருமானம் அதிகரிக்கும், மக்கள் அதிகமாக நுகர்வார்கள் மற்றும் சமூகத்தில் நுகர்வு விருப்பம் அதிகரிக்கும். விலை வந்து விலை வீழ்ச்சி அடைந்தால் நம்ம என்ன செய்வோம், வென் த ப்ரைஸ் ஃபால்ஸ் ரியல் இன்கம் கோஸ் அப், பீப்புள் வில் கன்சியூம் மோர், மக்கள் என்ன பண்ணுவாங்க, விலை குறைஞ்ச உடனே அதிகமாக பொருட்களை வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க, யாராக இருந்தாலும் அதிகமாக வாங்க, ப்ரொபன்சிட்டி டு சேவ் ஆஃப் த சொசைட்டி இன்க்ரீசஸ், ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ப்ரைஸ் வந்து லோ ஆகிறதுனால. அடுத்த தேர்ட் வந்து கூலி அளவு பாருங்கள், கூலி அளவுனா வேஜ் லெவல், வேஜ் லெவல் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல், அதுவும் வேஜ் லெவலில் ரொம்ப முக்கியமான நுகர்ச்சாரை தீர்மானிக்கிறதுல கூலியோட அளவும் ரொம்ப முக்கியமான பங்கு வைக்கிறது. எப்படின்னா பாருங்கள், நுகருக்கும் கூலிக்கும் இடையே நேர்மறையான தொடர்பை கொண்டிருக்கும், கூலி அதிகரிக்கும் போது நுகர்வு அதிகரிக்கும், எதிர்பாராத லாபம் ஏற்படும் போது இதே மாதிரி விளைவு ஏற்படும். கூலி கூடுனா அவன் என்ன செய்வான், அதிகமாக பொருள் வாங்க தானே செய்வான், அதான் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீசஸ் வித் த ரைஸ் இன் வேஜஸ் சிமிலர் is the effect with regard to windfall gains. அடுத்தது fourth point, வட்டி விகிதம், rate of interest plays an important role. வட்டி விகிதம்னா நுகர்வு சார்பை தீர்மானிக்கிற முக்கியமான காரணி, அதிக வட்டி மக்களை அதிக அளவு பணத்தை சேமிக்க ஊக்கமளிக்கும், நுகர்வை குறைச்சிரும். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், எதாவது எந்தெந்த காரணிகள் தீர்மானிக்குதுன்னு பார்க்குறோம், அதில் இதில் இது வந்து புறவய காரணிகள் எக்ஸ்டர்னல் இதை பார்த்துட்ருக்கோம், அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸில் எக்ஸ்டர்னலாக தெரிகிறது, அதில் அதில் வந்து ஃபோர்த் ஒன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிட்டர்மைனிங் த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், த ஹையர் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வில் என்கரேஜ் பீப்புள் டு சேவ் மோர், மக்கள் வந்து அதிகமாக என்ன பண்ணுவாங்க,
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூடும் பொழுது அதிக அளவில் பணத்தை சேமிக்க ஊக்கம் அளிக்கும் அப்படின்றத காட்டுது. அடுத்தது நிதி கொள்கை, ஃபிஸ்கல் பாலிசி. வென் கவர்மெண்ட் ரெடியூசஸ் த டேக்ஸ், அரசாங்க வரியை குறைக்கும் போது ஃபிஸ்கல் பாலிசி, அஞ்சாவது பாயிண்ட் வந்திருக்கும் ஃபிஸ்கல் பாலிசி. அண்ட் த கவர்மெண்ட் ரெடியூசஸ் த டேக்ஸ், த டிஸ்போசபிள் இன்கம் ரைசஸ் அண்ட் த ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் ஆஃப் த கம்யூனிட்டி இன்க்ரீசஸ். த ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ் சிஸ்டம் இன்க்ரீசஸ் த ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் ஆஃப் த பீப்புள் பை அலர்ட்டிங் த இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் இன் ஃபேவர் ஆஃப் புவர். அரசாங்கம் வரியை குறைக்கும் போது செலவிடத்தக்க வருமானம் அதிகரிக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னன்னா, வளர்வீத வரி கொள்கையானது ஏழைகளுக்கு சாதகமான வருமான பகிர்வை தருவதால் ஏழைகளின் நுகர்வு விருப்பம் மாறும். இதில் அஞ்சு பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் ஆறு ஏழு எட்டுல நம்ம வந்து நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இது வந்து புற வய காரணிகளில் அஞ்சாவது பாயிண்ட் வரைக்கும் நான் நிறுத்துறேன். இதோட கன்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபோர்த் லெசனோட முதல் பாகம் அன்னைக்கு பார்த்தோம், பார்ட் ஒன். இப்போ பார்ட் டூவில் என்ன நடத்திட்டு இருந்தேன் உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். அதில் அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸில் ஃபைவ் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஆறாவது ஃபேக்டர் சிக்ஸ்த் ஃபேக்டர் பார்க்க போகிறோம், கன்சியூமர் கிரெடிட். த அவைலபிலிட்டி ஆஃப் கன்சியூமர் கிரெடிட் அட் ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வில் என்கரேஜ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் டு பை கன்சியூமர் டியூரபிள்ஸ் லைக் ஆட்டோமொபைல்ஸ், ஃப்ரிட்ஜ், கம்ப்யூட்டர். திஸ் புஷ்ஷஸ் அப் கன்சம்ஷன். என்னென்ன காரணிகள் உங்களுக்கு வந்து நுகர்வை தீர்மானிக்க காரணிகள் படிச்சுட்டு இருக்கோம். அதில் இந்த பாயிண்ட் வந்து நுகர்வோர் கடன். இப்போ சுலப தவணையில் இப்போ நிறைய கடன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தவணை முறையில் இந்த தவணை முறையில் கொடுக்கறதுனால மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக இந்த கனரக வாகனங்கள், ஃப்ரிட்ஜ், கம்ப்யூட்டர் போன்ற பொருட்களை வாங்குறதுனால இது நுகர்வை அதிகப்படுத்துது. அடுத்து பார்த்தீங்கன்னா செவன்த்து ஏழாவது காரணி என்னென்னா மக்கள் தொகை காரணி, செட்ரிஸ் பேரிபிஸ்னா என்னென்ன, த கான்ஸ்டன்ட், த லார்ஜர் த சைஸ் ஆஃப் ஃபேமிலி த கிரேட்டர் இஸ் த கன்சம்ஷன். அப்படின்னா என்னென்னா மற்றவை மாறாமல் இருக்கும்போது குடும்ப அளவு அதிகமாக இருந்தால் நுகர்வு கூடும். ஒரு குடும்பத்தில் எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் நுகர்வும் அமையும். இப்போ பாருங்கள், இந்த குடும்ப அளவு, குடும்ப வாழ்க்கை, சுழற்சி நிலை, இருப்பிடம், வேலைவாய்ப்பு, இதெல்லாமே நுகர்வு சார்பை பாதிக்கும். ஆரம்ப நிலை கல்வி பயிலும் மாணவர்களை விட குடும்பத்தில் கல்லூரி கல்வி பயிலும் மாணவர்கள் அதிகமாக செலவு செய்வார்கள். அதையும் நம்ம எஸ்பெஷலி பார்த்துட்டோம்னா அந்த ஃபேமிலிஸ் வித் சில்ட்ரன் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் ஸ்டேஜ் ஸ்பெண்ட் மோர் தேன் தோஸ் ஆஃப் ப்ரைமரி எஜுகேஷன் அண்ட் அர்பன் ஃபேமிலிஸ் ஸ்பெண்ட் மோர் தேன் ரூரல் ஃபேமிலிஸ். த டெமோக்ராஃபி ஃபேக்டர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு வந்து மக்கள் தொகை காரணியில் அதிகமான பிள்ளைங்க இருக்கிற, அதிகமாக குடும்ப அளவை பொறுத்து குடும்ப வாழ்க்கையை வாழ்க்கை தரத்தை பொறுத்தது தான் நம்மளோட செலவுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி கல்லூரி படிக்கிற மாணவர்கள் இருக்கிற மாதிரி அர்பன் அதாவது விவசாயம் சார்ந்து கிராமப்புறத்தில் இருக்க மக்களை விட நகர்ப்புறத்தில் இருக்க மக்கள் செலவு அதிகமாக செலவை மேற்கொள்வாங்க, அதிகமாக நுகர்வை மேற்கொள்வாங்க. அதுதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாவது பாயிண்ட்டு டூசன்பெரியின் அனுமானம், டூசன்பெரி ஹைபோதிசிஸ். டூசன்பெரி ஹஸ் மேட் two observations regarding the factors affecting consumption. என்ன சொல்றாரு, நுகர்வு சார்பை பாதிக்கும் ரெண்டு உற்று நோக்குதலை இந்த டூசன்பெரின்றவர் சொல்லியிருக்காரு. அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா டூசன்பெரியின் அனுமானம், the consumption expenditure depends not only on his current income but also past income and standard of living. இவர் என்ன சொல்லியிருக்கார் பாருங்க, ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அதில் முதல் பாயிண்ட் என்னன்னா நுகர்வு செலவு வந்து உன்னுடைய தற்போதைய வருமானத்தை மட்டும் சார்ந்தில்லை, உன்னுடைய முந்தைய வருமானத்தையும் வாழ்க்கை தரத்தையும் சார்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ தனிநபராக இருக்கும்போது அவங்க குறிப்பிட்ட வாழ்க்கை தரத்துடன் வாழ்ந்து பழக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ தற்போது வருமானம் குறைந்தாலும் தொடர்ந்து ஒரே மாதிரியான நுகர்வை அவங்க மேற்கொள்வாங்க. என்ன இந்த பாயிண்ட்ல என்ன அர்த்தம்னா பாருங்க, அவங்க வந்து முதல்ல வந்து ஒரு சம்பளம் வாங்கும் பொழுது அவங்க இப்படி வாழ்ந்து பழகிட்டாங்க, இப்போ அவங்களோட வருமானம் குறைஞ்சிருச்சு, ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய பழக்கத்தை மாற்றிக்க மாட்டாங்க, அதே மாதிரி தான் வாழணும்னு அவங்க நினைப்பாங்க. அதை தான் அந்த பாயிண்ட்டை டூசன்பெரின்றவர் அதை தான் சொல்லியிருக்காரு. இது வந்து அஸ் த இண்டிவிஜுவல்ஸ் ஆர் அக்கஸ்டம் டு எ பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் தே கண்டினியூ டு ஸ்பெண்ட் த சேம் அமௌண்ட் ஆன் கன்சம்ஷன் ஈவன் தோ த கரண்ட் இன்கம் இஸ் ரெடியூஸ் ஈவன் தோ த கரண்ட் இன்கம் இஸ் ரெடியூஸ் ஆனால் கூட தே டின் சேஞ்ச் தர் பேட்டர்ன் ஆஃப்
லிவிங், இந்த பேட்டர்ன் ஆஃப் லிவிங்கை அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதான் அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், வெளிக்காட்டும் விளைவின் காரணமாகவும் நுகர்வு தீர்மானிக்கப்படுகிறது. கன்சம்ஷன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட். அதாவது குறைவான வருமானமுடைய மக்களும் அதிக வருமானமுடைய மக்களின் நுகர்வு தரத்தால் தூண்டப்படுவாங்க. இப்போ வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்ப்பாங்க, குறைவான வருமானம் உள்ளவங்க அதிகமாக வருமானம் வாங்குறவங்கள பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்களோ அவ்வளவுமே செய்ய முடியாட்டினாலும் இப்போ அவங்க ஒரு பொருள் வாங்கியிருக்காங்கன்னா அந்த பொருளை வாங்கணும், அதே மாதிரி நம்மகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், த புவர் பீப்புள் வாண்ட் டு இமிட்டேட் த கன்சம்ஷன் பேட்டர்ன் ஆஃப் ரிச். This results in spending beyond their income level. தன்னுடைய நிலைமைக்கு மேலே அவங்க என்ன செய்வாங்க, அவங்கள மாதிரி செலவு பண்ணணும், அவங்கள மாதிரி வாங்கணும், அவங்க அந்த பையன் இந்த மொபைல் வச்சுருக்கான், இந்த பையன் இந்த வண்டி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுடைய தேவைகள் கூடும், அவங்களோட நுகர்வும் இதை பாதிக்கிறதுக்கு காரணம் இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் யார் டூசன் பெரி சொல்லியிருக்காரு. நல்லா இது ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலான இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத லாபம் அல்லது நஷ்டம், விண்ட் ஃபால் கெயின் ஆர் லாஸ். திஸ் ஆல்சோ அஃபெக்ட் த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன். அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் இன் த ஸ்டாக் மார்க்கெட் லீடிங் டு கெயின்ஸ் ஆர் லாசஸ் டென் டு ஷிஃப்ட் த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்வேர்ட் ஆர் டவுன்வேர்ட். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, பங்கு சந்தையில் ஏற்படும் எதிர்பாராத மாற்றம் லாபத்தையோ அல்லது நஷ்டத்தையோ ஏற்பட செஞ்சு நுகர்வு சார்பை என்ன பண்ணும், நுகர்வு சார்பு மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ நகர செய்யும், நுகர்வு சார்பை இது கூட தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. 9 பாயிண்ட், அதாவது அகவய காரணங்கள் புறவய காரணங்கள் சொல்லி இந்த இது முடியுது. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, இப்போ இவ்வளோ நேரம் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் பார்த்தோம் நம்ம, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் ரெஃபர்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிலேஷன்ஷிப். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே இன்ட்ரெஸ்ட் வந்துருது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிலேஷன்ஷிப். தேர் இஸ் அ ஃபங்க்ஷனல் அண்ட் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட், I is equal to F of R. I னா இன்வெஸ்ட்மெண்ட், அது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அது அது முதலீட்டு சார்பு. முதலீட்டு சார்புனா என்னன்னா, முதலீடுனா முதலீடு மற்றும் வட்டி விகிதத்திற்கான தொடர்பை தான் இது குறிப்பிடுகிறது. முதலீட்டிற்கும் வட்டி விகிதத்திற்கும் உள்ள சார்பு எப்படி இருக்கும் பாருங்க, தலைகீழ் தொடர்பு தான் இருக்கு. தலைகீழ் தொடர்புனா என்னன்னா, ஒரு இது கூடும்போது ஒன்று குறையும் அந்த மாதிரி. இப்போ I is equal to F of R. I னா என்னன்னா முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட், ஆறுன்னு வட்டி வீதம். இப்ப முதலீடோட பொருள், முதலீட்டின் பொருள் பார்க்கும்போது மீனிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். த டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ், ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், ஈக்விட்டிஸ். என்ன முதலீடு என்பது எதை பொறுத்து பாருங்க, பங்குகள், கடன் பத்திரங்கள், அரசாங்க பங்கு மற்றும் பத்திரங்கள் வாங்குவது ஆகும். அந்த கீன்ஸோட கூட்டுப்படி முதலீடுன்னா என்னது, நிதி முதலீட்டை மட்டும் குறிக்கும், உண்மையான முதலீட்டை குறிக்காது. இது மாதிரியான முதலீடு நாட்டின் உண்மையான மூலதன இருப்பில் சேர்ப்பதில்லை. கீன்ஸ் பார்வையில் முதலீடு மூலதன முதலீட்டு செலவை உள்ளடக்கியது ஆகும். முதலீடுனா என்னன்னு சொல்லிட்டாரு. அடுத்து கீன்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, இட்ஸ் ஒன்லி ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் நாட் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். திஸ் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டஸ் ரிசல்ட் இன் அடிஷன் டு த ஸ்டாக் ஆஃப் ரியல் கேபிட்டல் ஆஃப் த நேஷன். அவரோட வியூஸில் இன்னும் இதோட டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னா, தன்னிச்சையான முதலீடு அல்லது மற்றும் தூண்டப்பட்ட முதலீடு. தன்னிச்சையான முதலீடுனா என்னென்னா, மூலதன திரட்சியின் மீது ஆகும் செலவு ஆகும். மாறுகின்ற வருமானமும் வட்டி விகிதம் லாப வீதத்தை சார்ந்து இருக்காது. தன்னிச்சை முதலீடுக்கு ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதில் தன்னிச்சை முதலீடுனா என்னன்றதை கொஞ்சம் அவர் விளக்கியிருக்காரு பாருங்க. முதலீடு நாட்டு வருமானத்தை சார்ந்தது அல்ல. இன்வெஸ்ட்மெண்ட் தட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் த நேஷனல் இன்கம். கன்சம்ஷன் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னா முதலீடு வந்து நாட்டு வருமானத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அதை சார்ந்து இல்லை. அடுத்து செகண்ட் பாருங்க, மெயின்லி டன் வித் த வெல்ஃபேர் மோட்டிவ் அண்ட் நாட் ஃபார் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ். லாப நோக்கின்றி நலத்திற்காக முதலீடு மேற்கொள்ளப்படுகிறது. எக்ஸாம்பிள் எடுத்துட்டோமா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோடு, பிரிட்ஜஸ், ஸ்கூல், சேரிட்டபிள் ஹவுசஸ், இதெல்லாம் வந்து லாப நோக்கத்தோடு செய்ய முடியாது. இதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்க, நலத்திற்காக தான் இந்த முதலீடை மேற்கொள்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உயரும் கச்சா பொருட்கள் மற்றும் உழைப்பாளர்களின் ஊதியம் ஆகியவற்றை பாதிக்காது. நாட் அஃபெக்டட் பை ரைசிங் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் வேஜஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். அது வந்து என்ன பண்ணாது, உயரும் கச்சா பொருட்களோட அந்த மற்றும் உழைப்பாளர்களின் ஊதியத்தை பாதிக்காமல் இருக்கும். தன்னிச்சையான முதலீடு அதை பாதிக்காது. அடுத்து நாட்டு வளர்ச்சிக்கும் பாருங்கள், எசென்ஷியல் டு டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷன் அண்ட் அவுட் ஆஃப் டிப்ரெஷன்.
நாட்டு வளர்ச்சிக்கும் பொருளாதார மந்தத்திலிருந்து விடுபடுவதற்கும் இது ரொம்ப ரொம்ப அவசியம். அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா இஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கேபிட்டல் ஃபார்மேஷன் விச் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த சேஞ்ச் இன் இன்கம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ரேட் ஆஃப் ப்ராஃபிட். பொருளாதார நடவடிக்கைகளை சுதந்திரமான எதையும் சாராத முதலீடு எதுனா அது தன்னிச்சையான முதலீடு தான். இந்த தன்னிச்சையான முதலீடு பார்த்தீங்கன்னா வருமானம் வந்து நெகிழ்ச்சியற்றது. தன்னிச்சையான முதலீடு முதலீட்டோட அளவு வந்து எல்லா நிலைகளிலும் ஒரே மாதிரியாக தான் அது இருக்கும். அது அந்த என்ன சொல்லியிருக்காங்க, அது வந்து ஒரே எந்த விதமான மாற்றம் இருக்காது, ஒரே மாதிரியாக தான் இருக்கும் தன்னிச்சை முதலீடு. இந்த வரைகோடை பாருங்கள், எக்ஸ் அச்சுக்கு படுகிடையான இணைகோடு, ஒரு எக்ஸ் கோடு, ஒய் கோடு. எக்ஸ் கோடு வருமானத்தை குறிக்கிது, ஒய் வந்து உங்களுக்கு முதலீடை குறிக்குது. அந்த ஒரே ஒரு கோடு போட்டிருக்காங்க பாருங்க, ஐன்னு போட்டு. அந்த கோடு வந்து என்னன்னா, இந்த தன்னிச்சையான முதலீடுல எந்த மாற்றமும் இருக்காது, ஒரே ஒரு படுகிடை கோடு, அவ்வளவுதான். இதுல சொன்னீங்கன்னா உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட் தூண்டப்பட்ட முதலீடு. தூண்டப்பட்ட முதலீடு, முதல்ல தன்னிச்சையான முதலீடு பார்த்தோம், இப்போ தூண்டப்பட்ட முதலீடு. இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபிக்ஸட் அசட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் விச் ஆர் ரிக்வயர்ட் வென் லெவல் ஆஃப் இன்கம் அண்ட் டிமாண்ட் இன் அன் எக்கானமி கோஸ் அப். பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் போது அதிகரிக்கிற வருமானம் மற்றும் தேவை உயர்வினால் ஏற்படும் நிலையான சொத்து பங்குகள் மீதான செலவு தான் தூண்டப்பட்ட முதலீடாகும். தூண்டப்பட்ட முடியுதுன்னா முதலீடுனா என்னன்னா பாருங்க, அதுல வந்து வருமானமும் இந்த உயர்வினால் ஏற்படும் நிலையான சொத்து மற்றும் பங்குகள் மீதான செலவு தான் தூண்டப்பட்டது. இப்போ தூண்டப்பட்ட முதலீடு வந்து லாப நோக்கம் தான் உடையதாக மெயின் வந்து ப்ராஃபிட் மோட்டிவேட்டட் தான். முதல்ல இது அப்படி இல்லை, இது தூண்டப்பட்டனாலே ப்ராஃபிட். இட்ஸ் ரிலேட்டட் டு த சேஞ்சஸ் ஆஃப் நேச்சுரல் இன்கம். இப்போ முதல்ல இதில் மாறாதுன்னு இதில் பார்த்தீங்கன்னா தேசிய வருமானத்திற்கும் தூண்டப்பட்ட முதலீட்டிற்கும் நேரடியான தொடர்பு இருக்குது. தேசிய வருமானம் குறைஞ்சா தூண்டப்பட்ட முதலீடும் குறையும், தேசிய வருமானம் கூடனா இதுவும் கூடும். அந்த மாதிரி ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான ரிலேஷன்ஷிப்பு. வருமான நிகழ்ச்சி பின்வருமாறு அந்த கோடு பாருங்க, நேர்மறை சாய்வு கோடாக இருக்கும். அதே மாதிரி நம்ம போடுற என்னது வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா ஜிஎன்பினா இங்கே ஜிஎன்பி, இந்த முதலீடு, இங்கே தூண்டப்பட்ட முதலீடு பாருங்க, ஒரே ஒரு ஒரு சாய்வு கோடு. ஐ போட்டிருக்காங்கல்ல ஐடினா, அதை வந்து சாய்வு கோடாக போட்டிருக்காங்க. அடுத்தது இந்த டயக்ராம, இந்த இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஐடி அப்படின்றது பார்க்குறோம். அடுத்து ஜென்ரலி கவர்மெண்ட் மேக்ஸ் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிகாஸ் ஆஃப் த வெல்ஃபேர் கன்சிடரேஷன். அட்டானமஸ் வெல்ஃபேர் கன்சிடரேஷன், இப்போ ரெண்டுக்குரிய டிஃப்ரென்சஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் வந்து இது இண்டிபெண்ட்டு, அது வந்து பிளான்டு. இது இன்கம் இன்எலாஸ்டிக்கு, அது வந்து இன்கம் இலாஸ்டிக்கு. இலாஸ்டிக்னா நம்ம எப்போ வேணாலும் நம்ம நெகிழ்ச்சியுடைய அது வந்து என்னது வருமானத்தை முதல்ல பார்த்தீங்கன்னா தன்னிச்சையானது, இது திட்டமிட்டது, வருவாயை பொறுத்து நெகிழாதது, அது வருவாயை பொறுத்து நெகிழுது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் மோட்டிவ், அது வந்து ப்ராஃபிட் மோட்டிவ், அவ்வளோதான். அடுத்து முதலீட்டு சார்பின் காரணிகள், அதில் அதில் பார்த்த மாதிரியே நம்ம டிட்டர்மினன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். த கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட் பிலீவ் தட் இன்வெஸ்ட்மெண்ட் டிபெண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன் ரியாலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் டிபெண்ட்ஸ் ஆன் அ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். திருப்பி சொல்லியிருக்காங்க முதலீட்டு சார்பின் காரணிகள். முதலீட்டு சார்புன்றது தொன்மை பொருளியல் அறிஞர்கள் முதலீடு வட்டி வீதத்தை மட்டும் சார்ந்ததுன்னு கூறினாங்க. ஆனால் உண்மையில் முதலீடு அது போக மற்ற பிற காரணிகளையும் சார்ந்து இருக்குது. அந்த பிற காரணிகள் என்னன்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், முதல்ல இந்த 12 நான் வாசித்தரேன், அப்புறம் நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும் உங்களுக்கு அர்த்தம். அடுத்து லெவல் ஆஃப் அன்சர்டனிட்டி, பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட், ரேட் ஆஃப் க்ரோத், ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன், ஸ்டாக் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ், நெசசிட்டி ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸ், லெவல் ஆஃப் இன்கம் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ், இன்வென்ஷன்ஸ் அண்ட் இனோவேஷன்ஸ், கன்சியூமர் டிமாண்ட், பாலிசி ஆஃப் த ஸ்டேட், அவைலபிலிட்டி ஆஃப் கேபிட்டல், லிக்விட் அசட்ஸ் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ். வட்டி வீதம், நிலையற்ற தன்மை, அரசியல் சூழல், மக்கள் தொகை வளர்ச்சி வீதம், மூலதன பொருட்களின் இருப்பு, புதிய பொருட்களின் தேவை, முதலீட்டாளர்களின் வருமான அளவு, கண்டுபிடிப்புகளும் புத்தாக்கமும், நுகர்வு தேவை, அரசு கொள்கை, மூலதனம் கிடைத்தல், முதலீட்டாளர்களின் சொத்துக்களின் ரொக்கத்தன்மை, இதெல்லாம் தான் இதோட காரணிகள். இதன்படி இவர் கீன்ஸ் சொல்றாரு என்னன்னா, இதன்படி இந்த வணிக எதிர்பார்ப்பு மற்றும் லாபம் ஆகியவை இந்த முதலீட்டு அளவை முடிவு செய்வதில் முக்கிய காரணிகளாக இது முக்கிய காரணியாக இது விளங்குது. அடுத்தது தனியார் முதலீடு, தனியார் வட்டி வீதத்தை பொறுத்தவரை தனியார் முதலீடு என்பது மூலதன இருப்பை, அதாவது தொழிற்சாலை அல்லது இயந்திரங்களை அதிகரிக்க செய்து
மூலதனத்தின் இருதுநிலை ஆக்கத்திறன், அதான் எம்இசி அப்படின்னு ஒரு இது கொண்டுறாரு. எம்இசின்னா என்னன்னா மூலதன இறுதிநிலை ஆக்க திறன், மூலதன இறுதிநிலை ஆக்கத்திறன். மூலதன இறுதிநிலை ஆக்கத்திறன் வருமானம் வந்து இது என்ன முதலீட்டு திட்டத்திலும் கிடைக்கும் எதிர்பார்க்கப்படும் வருமானமாகும். குறிப்பாக இருக்கின்ற ஆண்டு உற்பத்தியில் ஏற்படும் இறுதியாக அதிகரிக்கப்பட்ட ஒரு அலகு மூலதனத்தினால் ஏற்பட்ட உற்பத்தி ஆகும். ஒரு மூணு பாயிண்ட் இங்க தந்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்துங்கன்னா பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் த கேபிட்டல் ஸ்டாக், தனியார் முதலீடு சச் அஸ் பையிங் எ ஃபேக்டரி ஆர் மிஷின். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல், அதான் சொன்ன இறுதிநிலை மூலதனத்தின் இறுதிநிலை ஆக்கத்திறன். மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் வந்து ஸ்டேட்ஸ் த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா இஃப் த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் இஸ் 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 4% தென் இட் இஸ் ஒர்த் பரோயிங் அட் 4% டு கெட் அன் எக்ஸ்பெக்டட் இன்க்ரீஸ் இன் அவுட் ஆஃப் 5%. அடுத்த டாபிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வட்டி வீதத்திற்கும் முதலீட்டிற்கும் இடையே உள்ள தொடர்பு. வட்டி வீதத்துக்கும் முதலீட்டிற்கும் எந்த தொடர்பு, அது எப்படி பொருளாதாரத்தை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்குறோம். அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஹவு த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ் த லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். டிப்பிக்கலி ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெடியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்னென்னா வட்டி வீதம் அதிகரிக்கும் போது அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிரும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பணத்தை வந்து என்ன செய்கிறாங்க பாருங்கள், வட்டி வீதம் அதிகரிக்கும் போது கடன் பெறுவதற்கான செலவு அதிகரிக்கும். இதனால் அதிக வருவாய் தரக்கூடிய இனங்களில் மட்டும் முதலீடு செய்யப்படும். கடனுக்கான செலவு உண்மையாக உயரும் போது குறைந்தளவு முதலீட்டில் லாபம் தரக்கூடிய இனங்களில் முதலீடு செய்வர். 5% to 7% வட்டி அதிகரித்தா முதலீட்டின் அளவு பாருங்கள் 100 crore to 80 crore குறைவதை காணலாம். அப்போ முதலீடுக்கான செலவு அதிகளவு வாய்ப்பு செலவாக இருப்பதால் வட்டி வீதம் குறையும் பொழுது முதலீட்டை குறைக்கும் போக்கு ஏற்பட்டுவிடும். வட்டி வீதம் வந்து குறையும் போது அது என்ன ஆகுது பாருங்கள், இந்த இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா XY அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே 80 இருக்கும்போது 8% இருக்குது, அடுத்து பாருங்கள் 5% குறையுது, இங்கே 100 ஆகும்போது 5% ரெடியூஸ் ஆகுது. அதாவது அந்த இந்த கோடு வரைஞ்சிருக்காங்களா இந்த இதுலேருந்து நம்ம இந்த படத்தில் மூலமாக என்ன தெரியுதுன்னா இந்த அதிக வட்டியோடு வங்கியிலிருந்து பணம் பெறுவதற்கு அதிக செலவிற்கும் வழிவகுக்கும். வங்கியில் பணத்தை சேமிப்பதனால் அதிகப்படியான ஈவு வீதம் கிடைக்கும். ஆனால் சேமிப்பை நிதி முதலீட்டிற்கு பயன்படுத்துவதில் குறைந்த வட்டி செலுத்துவதற்கான வாய்ப்பு செலவாக தான் அது அமையும். இப்போ வட்டி வீதம் அதிகரித்தால் நிறுவனம் ஆதாயத்தை அதிகரிப்பதற்கான தேவை ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த இதுதான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். த ரியல் காஸ்ட் ஆஃப் பாரோயிங் ரைசஸ், ஃபியூவர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு சொல்லி இந்த டெஃபினிஷன் இந்த படம் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. கடைசியில் அதை ரெண்டு பாயிண்ட்டையும் சொல்லிட்டாங்க. வித் ஹையர் ரேட்ஸ் இட்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் டு பாரோ மணி ஃப்ரம் எ பேங்க். சேவிங் மணி இன் அ பேங்க் கிவ்ஸ் எ ஹையர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். தேர் ஃபோர் யூஸிங் சேவிங்ஸ் டு ஃபைனான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் லோயர் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். அடுத்த டாப்பிக்கு மூலதன இறுதிநிலை ஆக்க திறன், மார்ஜினல் எஃபிஷியன்சி, மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் எம்இசி. இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பை ஜே எம் கெய்ன்ஸ் தான் 1936 அஸ் அன் இம்பார்ட்டன்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட். எம்இசின்றது என்னென்னா மூலதன இறுதிநிலை ஆக்கத்திறன். இதை முதன் முதலில் இதை சொன்னவர் கெய்ன்ஸ் தான் 1936 அறிமுகப்படுத்தியிருக்காரு மூலதன ஆக்கத்திறன். எதிர்பார்க்கப்படும் வருவாய்க்கும் மூலதனத்திற்கான செலவிற்கும் உள்ள வீதம், எவ்வளோ வருவாய் எதிர்பார்க்குறோமோ அதுக்கும் இந்த மூலதனத்துக்கான செலவிற்கும் உள்ள வீதம் தான் எனது மூலதன இறுதிநிலை ஆக்கத்திறன் ஆகும். இது ரெண்டு காரணிகளை சார்ந்திருக்கணும். எது இந்த மூலதன ஆக்கத்திறனும் மீனிங் ஆஃப் மார்ஜினல் எஃபிஷியன்சி கேபிட்டல்னா என்னென்னா முதல்ல என்ன அர்த்தம் பாருங்கள், இது வந்து வருவாய் எதிர்பார்க்கப்படும் வருவாய்க்கும் மூலதனத்திற்கான செலவிற்கும் உள்ள வீதமே மூலதன இறுதிநிலை ஆக்கத்திறன். இது இந்த எம்இசின்றது ரெண்டு காரணிகளை சார்ந்திருக்கும். எம்இசி டிபெண்ட்ஸ் ஆன் டூ ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து த ப்ராஸ்பெக்டிவ் ஈல்டு ஃப்ரம் எ கேபிட்டல் அசட், செகண்ட் ஒன் த சப்ளை ப்ரைஸ் ஆஃப் எ கேபிட்டல் அசட். மூலதன சொத்தின் மூலம் கிடைக்கிற வருங்கால லாபம், ரெண்டாவது வந்து மூலதன சொத்தின் அளிப்பு நிலை. இந்த ரெண்டை வச்சு நம்ம இதை வந்து பண்ணுறோம். இதை பாதிக்கும் காரணிகள் கொடுத்துருக்காங்க. ஃபேக்டர்ஸ் த்ரீ ஃபேக்டர்ஸ் தட் ஆர் டேக்கன் இன் டு கன்சிடரேஷன் வில் மேக்கிங் எனி இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். என்ன ஃபேக்டர்ஸ் அது? ரெண்டு காரணிகள் பாதிக்கும் காரணிகள், எம்இசியை பாதிக்கும் காரணிகள்னு சொல்லிட்டு என்னென்னா மூலதனத்தின் செலவு,
அதன் வாழ்நாளில் எதிர்பார்க்கப்படும் விளைவு வீதம், அங்காடியில் உள்ள வட்டி வீதம், த காஸ்ட் ஆஃப் த கேபிட்டல் அசட், த எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃப்ரம் டியூரிங் இட்ஸ் லைஃப் டைம், த மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ஷார்ட் ரன் அஸ் வெல் அஸ் ராங் ரன் ஃபேக்டர்ஸ். இப்போ ரெண்டுக்குமே இது பொதுவாக இருக்குது, நீண்ட காலத்துக்கும் குறுகிய காலத்துக்குமே இது சூட்டபிளாக இருக்குது. இப்போ தீஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட் இன் பிரீஃப். இப்போ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, முதல்ல ஷார்ட் ரன் ஃபேக்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ரன் ஃபேக்டர்ஸ்னால் குறுகிய மூலதன, அது வந்து குறுகிய கால காரணிகள்னு சொல்லிட்டு, குறுகிய கால காரணிகள்னு ஒரு அஞ்சு இது பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, குறுகிய கால காரணிகளில் முதல் காரணி வந்து பொருளுக்கான தேவை, டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட். இஃப் த மார்க்கெட் ஃபார் அ பர்டிகுலர் குட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ அண்ட் இட்ஸ் காஸ்ட் ஆர் லைக்லி டு ஃபால், த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி ஹை. அப்படின்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட பொருள் பாருங்கள், சந்தையில் விலை உயரும்ன்ற எதிர்பார்ப்பும் அதன் செலவு குறைந்து காணப்படும் போது முதலீட்டிலிருந்து எதிர்பார்க்கும் வருவாய் அதிகரிக்கும். ஆனால் தொழில் முனைவர்கள் என்ன பண்ணுவாங்க, பொருட்களுக்கான தேவை குறையும் என்றும் செலவு கூடும் என்று எதிர்பார்த்தால் முதலீடு குறையும். என்ன நினைக்கிறாங்க அவங்க, ஒரு குறிப்பிட்ட பொருள் இருக்கு, அந்த பொருளோட சந்தை விலை உயரும்ன்ற எதிர்பார்ப்பு அதன் செலவு குறையும், அதோட செலவு விலை வந்து குறையும், சந்தை விலை உயரும் என்ற எதிர்பார்ப்பும் அதன் செலவு குறைந்து காணப்படும். அப்போ முதலீட்டிலேருந்து எதிர்பார்க்கும் வருவாய் அதிகரிக்கும்னா தொழில் முனைவோர்கள் அந்த பொருட்களுக்கான தேவை குறையும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்களாம், அதை வந்து அவங்க வந்து அந்த முதலீட்டை வந்து முதலீட்டை வந்து அவங்க குறைப்பாங்க. அதுதான் இஃப் என்டர்பிரினர்ஸ் எக்ஸ்பெக்ட் அ ஃபால் இன் டிமாண்ட் ஃபார் குட்ஸ், அந்த பொருளுக்கான தேவை குறையும்னு நினச்சா அவன் என்ன பண்ணிடுறான், அந்த ரைஸ் இன் காஸ்ட் த இன்வெஸ்ட்மெண்ட் வில் டிக்ளைன். அடுத்த ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நீர்மைத்தன்மையான சொத்துக்கள் லிக்விட் அசட்ஸ், த என்டர்பிரினர்ஸ் ஆர் ஹோல்டிங் லார்ஜ் வால்யூம் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல், தே கேன் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீர்மைத்தன்மை உள்ள சொத்துக்கள் அப்படின்னா, செயல்திறன் மூலதனத்தை அதிக அளவில் தொழில் முனைவோர் வச்சுருந்தாங்கன்னா அதன் வழியாக அது தன் வழியே வரும் முதலீட்டு வாய்ப்புகளின் நன்மையை ஏற்றுக்கொள்வர். அப்படின்னா என்னென்னா, நீர்மைத்தன்மையான சொத்துக்கள்னா ரெடி கேஷ் மாதிரி, அந்த இதை கொடுத்தா கேஷ் கரெக்டாக நம்ம செயல்திறன் மூலதனத்தை அதிக அளவில் தொழில் முனைவோர் வச்சுருந்தாங்கன்னா அது வழியே வரும் முதலீட்டு வாய்ப்புகளின் நன்மையை ஏற்றுக்கொள்வர். இதுதான் மூலதனத்தின் இறுதிநிலை ஆக்கத்திறனை இது கூட்டும். அந்த நீர்மைத்தன்மையான சொத்துக்கள் இது வந்து ரொம்ப நல்லது குறுகிய காலத்தில்னு போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வருமானத்தில் ஏற்படும் திடீர் மாற்றம், சடன் சேஞ்சஸ் இன் இன்கம். சடன் சேஞ்சஸ் இன் இன்கம்னும் போது என்னென்னா, தொழில் முனைவர் என்ன செய்கிறாங்க, திடீர் வருமான மாற்றமும் மூலதனத்தின் இறுதிநிலை ஆக்கத்திறனை பாதிக்கும். இப்போ வணிக சமூகன்றது எதிர்பாராமல் லாபமோ இல்லை வரிசலையோ பெற்றால் மூலதனத்தின் இறுதிநிலை ஆக்கத்திறன் அதிகரிக்கும். ஆனால் நாட்டில் முதலீடு அதிகரிக்கும், மாறாக வருமானம் குறைந்தால் மூலதனத்தின் இறுதிநிலை ஆக்கத்திறன் குறையும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த எம்இசி வந்து இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை சடன் சேஞ்சஸ். அப்போ என்ன சடன் சேஞ்சஸ்னால், இஃப் த பிஸ்னஸ் கம்யூனிட்டி வந்து கெட்ஸ் விண்ட் ஃபால் ப்ராஃபிட், எதிர்பாராத ரொம்ப லாபம், விண்ட் ஃபால் ப்ராஃபிட் ஆர் டேக்ஸ் கன்செஷன், த எம்இசி வில் பி ஹை அண்ட் ஹென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த கண்ட்ரி வில் கோ அப். அதே ஆன் த அதர் ஹேண்ட், எம்இசி ஃபால்ஸ்னா அந்த டிக்ரீஸ் இன் இன்கம், இன்கமும் கீழே குறையிறதுக்கு வாய்ப்பாகுது. அடுத்தது ஃபோர்த்து பாயிண்ட்டு, கரண்ட் ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அனதர் ஃபேக்டர் விச் இன்ஃப்ளூயன்சஸ் எம்இசி இஸ் த கரண்ட் ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அ பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி. அப்படின்னா பார்த்துங்க, என்ன கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா, இப்போ குறிப்பிட்ட தொழில்களில் வந்து உள்ள நடைமுறை முதலீட்டு வீதமும் மூலதனமும் இறுதிநிலை ஆக்கத்திறனை பாதிக்கிறது. அது மற்றொரு காரணி. குறிப்பிட்ட தொழில்கள் ஏற்கனவே அதிக அளவு முதலீடு செய்யப்பட்ட நிலையில் அதே தொழிலில் மேலும் முதலீடு செய்தால் மூலதனத்தின் இறுதிநிலை ஆக்கத்திறனை குறைக்கும். ஏற்கனவே நல்ல முதலீடு செஞ்சு நல்லா ஓடிட்டுருக்கு, திருப்பி கொண்டு போய் அதில் அதிகமாக முதலீடு செய்கிறதுக்கு அவங்க என்ன விரும்ப மாட்டாங்க, அப்படின்னா மொத்தத்துக்கும் அது குறைச்சிரும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் அடுத்தது ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வேவ்ஸ் ஆஃப் ஆப்டிமிசம் அண்ட் பெசிமிசம். த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் இஸ் ஆல்சோ அஃபெக்டட் பை வேவ்ஸ் ஆஃப் ஆப்டிமிசம் அண்ட் பெசிமிசம் இன் த பிஸ்னஸ் சைக்கிள். இஃப் த பிஸ்னஸ் மேன் ஆர் ஆப்டிமிஸ்டிக் அபவுட் ஃபியூச்சர், த எம்இசி வில் பி லைக்லி டு பி ஹை. டியூரிங் பீரியட்ஸ் ஆஃப் பெசிமிசம் த எம்இசி இஸ் அண்டர் எஸ்டிமேட்டட் அண்ட் சோ வில் பி லோ. வணிக சூழ்நிலையில் ஏற்படும் நம்பிக்கை நம்பிக்கையற்ற நிலையில் மூலதனத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறன் அது திறனை பாதிக்கும். தொழில் செய்கிறவங்க எதிர்கால நம்பிக்கை கொண்டிருந்தால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இறுதிநிலை உற்பத்தி திறனை அதிகமாக்குவாங்க. மாறாக நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த உற்பத்தி திறன் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடும். அதுதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து லாங் ரன் ஃபேக்டர்ஸ். இவ்வளோ நேரம் குறுகிய இது பார்த்தோம், இப்போ லாங் ரன் ஃபேக்டர்ஸு. லாங் ரன் ஃபேக்டர்ஸ் எடுத்திங்கன்னா அதில் வந்து ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து, மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் முதல் பாயிண்ட்டு. இது வந்து நீண்ட காலத்துக்கு சொல்லியிருக்காங்க, மக்கள் தொகை வளர்ச்சி வீதத்தில் என்ன வருது பாருங்கள், மக்கள் தொகை வளர்ச்சி வீதத்தில்
the rate of growth of population. Marginal efficiency of capital is also influenced by the rate of growth of population. If the population is growing at a rapid speed, it's usually believed that the demand of various types of goods will increase. So, a rapid rise in the growth of population will increase the marginal efficiency of capital, and a slowing down in its rate of growth will discourage investment and thus reduce marginal efficiency of capital. மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் என்ன ஆகுதான் பாருங்க, மக்கள் தொகை வளர்ச்சி மிக அதிகமாக இருந்தால் வெவ்வேறு வகையான பொருட்களுக்கு தேவை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால விரைவாக மக்கள் தொகை வளர்ச்சி மூலதன ஆக்கத்திறனை அதிகரிக்கும். குறைவான வளர்ச்சி என்ன ஆகுதுன்னா முதலீட்டை குறைத்து மூலதன ஆக்கத்திறனத்தை அது குறைச்சிரும். அவ்வளோதான், அதிகமான அதிகமாகவும் குறைச்சா குறைச்சிரும். டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ், ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப முன்னேற்றம். Investment and technological development take place in the industry. The prospects of increase in the net yield brightens up. For example, the development of automobiles in the 20th century has greatly stimulated the rubber industry, the steel and oil industry, etc. So we can say the inventions and technological factors. அடுத்தது என்னன்னா தொழில் முன்னேற்றம்னா பார்த்தீங்கன்னா என்னன்னா தொழில்நுட்ப முன்னேற்றம், தொழில்களில் முதலீடு, தொழில்நுட்ப முன்னேற்றம் ஏற்பட்டால் நிகர லாபத்தில் என்ன பண்ணலாம், அதிகபட்சமான ஏற்றத்தை கொண்டு வரும். எடுத்துக்காட்டாக 20th நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் துறையில் ஏற்பட்ட முன்னேற்றம், எங்கே பார்த்தாலும் நமக்கு ஆட்டோமொபைல்ஸ் துறை நல்ல முன்னேறி இருக்கு. ரப்பர் தொழிற்சாலை, எஃகு மற்றும் எண்ணெய் தொழிற்சாலை, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உந்துதல் ஏற்பட்டிருக்கு, முன்னேறி இருக்கு. அதனால் புதிய கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்ப முன்னேற்றம் பல வகையான திட்டங்களுக்கு முதலீடு செய்வதற்கு ஊக்கமளித்து மூலதன இறுதிநிலை ஆக்கத்திறனையும் இது அதிகரிக்க செய்து. அடுத்தது என்னன்னா பணம் மற்றும் நிதி கொள்கை மலிவு பணக்கொள்கை, தளர்வான வரி கொள்கை அதிகப்படியான லாபத்தை ஈட்ட வழி செய்து அதனால மூலதன ஆக்கத்திறன் உயருது அப்படின்னு சொன்னா. அடுத்தது அரசியல் சூழல். மானிட்டரி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசிஸ். அடுத்தது பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட். பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டு ஷார்ட் ரன் முடிச்சு லாங் ரன் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட். பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, ஸ்மூத் அட்மினிஸ்ட்ரேஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் எம்இசி. அரசியல் நிலை பெற்ற தன்மை, சுமூகமான நிர்வாகம், சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு ஆகியவையும் மூலதன இறுதிநிலை ஆக்கத்திறனை அதிகரிக்கிறது. அரசியல் சூழ்நிலையும் என்ன பண்ணுது பாருங்க, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியும் இதுவும் எல்லாம் இந்த நிர்வாகத்திறன் எல்லாமே வந்து மூலதன சட்ட ஒழுங்கு இதெல்லாமே மூலதன இறுதிநிலை ஆக்கத்திறனை அதிகரிக்கிறது. அடுத்தது வளங்கள் கிடைப்பது, ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி, சீப் அண்ட் அபண்டன்ட் சப்ளை ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், மலிவான மற்றும் மிகுதியான இயற்கை வளங்கள், சப்ளை ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அபண்டன்ட் சப்ளை ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், எஃபிஷியன்ட் லேபர் அண்ட் ஸ்டாக் ஆஃப் கேபிட்டல் என்ஹான்ஸ் த எம்இசி. எது அதிகப்படுத்து பாருங்கள், மலிவான மிகுதியான இயற்கை வளங்களும் அதிகமான உழைப்பாளர்கள், மூலதன இருப்பு, இதெல்லாமே மூலதன இறுதிநிலை ஆக்கத்திறனை அதிகரிக்கிறதுக்காக உதவுது. இவ்வளோ நேரம் மூலதன ஆக்கத்திறனை என்னென்ன இது நமக்கு அதிகரிச்சுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து மூலதன இறுதிநிலை உற்பத்தி திறன், எம்இஐ, மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இவ்வளோ நேரம் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டலாக பார்த்தாச்சு, மூலதன ஆக்கத்திறன். இப்போ வந்து மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், எம்இஐ இஸ் த எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அஸ் அடிஷ்னல் யூனிட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் மேட் அண்டர் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன்ஸ் அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட முதலீட்டில் பாருங்கள், எதிர்பார்க்கப்படுகிற விளைவின் வீதம் முதலீட்டின் இறுதிமை உற்பத்தி திறன் ஆகும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன பண்ணியிருக்கோம், மேற்கொள்ளப்பட்ட கூடுதல் முதலீடு, இவ்வளோ முதலீடு போட்டு இவ்வளோ எதிர்பார்த்துட்ருக்கோம், அந்த எதிர்பார்க்குற விளைவின் விகிதம் வந்து அந்த முதலீட்டின் இறுதிநிலை உற்பத்தி திறன் ஆகும். ஒரு கடனுக்கான வட்டி வீதம் அதிகமாக இருந்தால் நம்ம பல்வேறு திட்டங்களில் தொழில் செய்வதற்கான ஆர்வம் நமக்கு குறையும். இதனால் நிறுவனங்களின் லாப விகிதம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் இது கொடுத்துருக்காங்க, மூலதனத்தின் எம்இசி தனியாக, எம்இஐ தனியாக. இது வந்து என்னென்னா கம்பேரிசன், ரெண்டையும் ஒப்பிட்டுருக்காங்க.
முதல்ல எம்இசி பாத்தீங்கன்னா மூலதன ஈர்நிலை உற்பத்தி திறன், இது மூலதனத்தின் அளிப்பு விலையை பொறுத்து அமைகிறது. அளிப்பு விலையை பொறுத்து அமைகிறது. இங்கே மூலதனத்தின் தேவையில் ஏற்பட்ட மாற்றங்கள் விலையை தூண்டும் மாற்றத்தை பொறுத்து அமைகிறது. அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் உள்ள மூலதனத்தை கணக்கில் கொள்ளாமல் ஒவ்வொரு மூலதன அளவிலிருந்து கிடைக்கும் விளைவையும் இது குறிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆரம்பல மூல எம்இஐ வந்து ஆரம்ப மூலதனத்திற்கு பின்னர் வந்த மூலதனத்தின் விளைவு வீதத்தை காட்டுது. வரைபடத்தில் படுக்கையச்சில் மூலதன இருப்பு அளக்கப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா வரைபடத்தில் படுக்கையச்சில் முதலீடு அளவு அளக்கப்படுகிறது. இது ஒரு இருப்பு கருத்துரு, இது ஒரு ஓட்ட கருத்துரு. ஒவ்வொரு வட்டி வீத அளவிலுமான உத்தம மூலதன இருப்பை இது நிர்ணயிக்கிறது. கொடுக்கப்பட்ட மூலதன இதில் இருக்கிற வட்டி அளவிலும் நிகர முதலீடு எவ்வளவு என்பதை நிர்ணயிக்கிறது. அடுத்தது இது பாருங்க, இட்ஸ் பேஸ்ட் ஆன் கிவன் சப்ளை ப்ரைஸ் ஃபார் கேபிட்டல். ஆனால் இங்கே வந்து இது வந்து சேஞ்ச் இன் த ப்ரைஸ் டியூ டு சேஞ்ச் இன் த டிமாண்ட் ஃபார் கேபிட்டல், அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட். இட் ரெப்ரசன்ஸ் த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஆல் சக்சசிவ் யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல் விதவுட் ரிகார்ட் டு எக்ஸிஸ்டிங் கேபிட்டல். இட் ஷோஸ் த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஜஸ்ட் தோஸ் யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஓவர் அண்ட் அபவ் த எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் ஸ்டாக். இது வந்து இட்ஸ் அ ஸ்டாக் கான்செப்ட், இது ஃப்ளோ கான்செப்ட். இது இருப்பு, இது ஓடும். இது டிட்டர்மைன்ஸ் த ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்டாக்கு. அடுத்து இது டிட்டர்மைன்ஸ் த நெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் த எக்கானமி. நெக்ஸ்ட் டாபிக்கு முடியுமா? அடுத்தது மல்டிப்ளையர். பெருக்கி மல்டிப்ளையர் அடுத்த டாபிக். பெருக்கி கோட்பாட்டை முதன் முதல்ல நமக்கு கொடுத்தவர் யாருன்னா ஆர் எஃப் கான். இந்த கான்செப்ட் ஆஃப் மல்டிப்ளையர் வாஸ் ஃபர்ஸ்ட் டெவலப்டு பை ஆர் எஃப் கான் in terms of employment. J.M. Keynes only redefined it as investment multiplier. First, பெருக்கி கோட்பாட்டை முதல்ல வந்து A.F. Kahn தான் வேலைவாய்ப்பின் அடிப்படையில் உருவாக்குனார். ஆனால் கீன்ஸ் ஜேஎம் கீன்ஸ் தான் இதனை வருமானம் அல்லது முதலீட்டு பெருக்கியாக மாற்றி அமைச்சார். இதில் என்ன அவர் முக்கியமாக சொல்லியிருக்காருன்னு பாருங்க, தேசிய வருமானத்தின் மாற்றத்திற்கும் முதலீட்டில் ஏற்படும் மாற்றத்திற்கும் உள்ள வீதத்தை பெருக்கி என்று வரையறுக்கலாம். என்னது எதுக்கு உள்ள மாற்றம்னா பாருங்க, தேசிய வருமானத்தில் இருக்க மாற்றத்திற்கும் முதலீட்டில் ஏற்படும் மாற்றத்திற்கும் உள்ள வீதத்தை பெருக்கி. த மல்டிப்ளையர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் த சேஞ்ச் இன் நேஷனல் இன்கம் டு சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். நேஷனல் இன்கத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள அந்த மாற்றம், ரெண்டு மாற்றத்துக்கு இடையே அந்த வீதத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பெருக்கின்னு சொல்கிறோம். இப்போ இஃப் டெல்டா ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட், டெல்டா ஒய் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் increase in income. Multiplier K is equal to delta Y divided by delta I. Since delta Y results from delta I, the multiplier is called investment multiplier. இதோட ஃபார்முலா என்ன சொல்கிறோம், இதோட சூத்திரம்னு சொன்னீங்கன்னா, எனவே பெருக்கி வந்து K is equal to delta Y வகுத்தல் டெல்டா ஐ. அந்த முதலீட்டு மாற்றம் வந்து உங்களுக்கு மாற்றத்தினால வருமானம் மாறுவதால் பெருக்கியை முதலீட்டு பெருக்கி அப்படின்னு நம்ம அழைக்கலாம். இப்போ பெருக்கியின் எடுகோள்கள் வந்து ஒரு 9 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்வீங்க, அசம்ஷன்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர். கீன்ஸோட தியரி ஆஃப் த மல்டிப்ளையர் ஒர்க்ஸ் அண்டர் சர்டன் அசம்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் அசம்ஷன், தெர் இஸ் சேஞ்ச் இன் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட், தன்னிச்சையான முதலீட்டில் மாற்றம் உண்டு. தெர் இஸ் நோ இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், தூண்டப்பட்ட முதலீடே கிடையாது. கன்சம்ஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் கரண்ட் இன்கம், இருதனை நுகரும் நாட்டம் நிலையாக இருக்கும். The marginal propensity to consume is constant. The marginal propensity to consume is constant. இருதுநிலை நுகர்வு நாட்டம் நிலையாக இருக்கும். அடுத்து ஃபோர்த் ஒன், கன்சம்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் கரண்ட் இன்கம்னா நுகர்வு நாட்டம் வருமானத்தை சார்ந்தே அமையும். அடுத்து ஃபிஃப்த் ஒன், தெர் ஆர் நோ டைம் லேக்ஸ் இன் த மல்டிப்ளையர் ப்ராசஸ், பெருக்கியின் செயல்பாட்டில் கால இடைவெளி கிடையாது. நோ டைம் லேக்ஸ் அடுத்து சிக்ஸ்த் ஒன், கன்சியூமர் குட்ஸ் ஆர் available in response to effective demand for them. உறுதி தேவைக்கு ஏற்ப நுகர்வு பொருட்கள் கிடைக்கும். உறுதி தேவைக்கு ஏற்ப நுகர்வு பொருட்களை நம்ம பெறலாம். அடுத்தது செவன்த் ஒன் பாருங்க, தேர் இஸ் அ க்ளோஸ்ட் எக்கானமி அன்அஃபெக்டட் பை ஃபாரின் இன்ஃப்ளூயன்சஸ், நாடு மூடிய பொருளாதாரமாகும், அந்நிய நாட்டின் செயல்பாடுகள் தாக்கத்தை ஏற்படுத்தாது. தெர் ஆர் நோ சேஞ்சஸ் இன் ப்ரைசஸ், விலையில் மாற்றம் கிடையாது. தெர் இஸ் லெஸ் தேன் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் இன் தி எக்கானமி, முழு வேலைவாய்ப்பு நிலைக்கு
கீழ் பொருளாதாரம் செயல்படுகிறது. முழு வேலை வாய்ப்பு நிலைக்கு கீழ் பொருளாதாரம் செயல்படுகிறது. இறுதிநிலை மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் அண்ட் மல்டிப்ளையர். இறுதிநிலை நுகர்வு நாட்டமும் பெருக்கியும். இறுதிநிலை நுகர்வு நாட்டம் என்ற வருமானத்தில் நுகர்வுக்காக செலவிடும் பங்கை குறிப்பதாகும். இறுதிநிலை நுகர்வு நாட்டம் வருவாய் மாற்றத்திற்கு நுகர்வு மாற்றத்துக்கு இடையேயான தொடர்பினை குறிப்பிடுகிறது. இறுதிநிலை நுகர்வு நாட்டமும் பெருக்கியும். அப்போ மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் அண்ட் மல்டிப்ளையர். மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் ரெஃபர்ஸ் டு த போர்ஷன் ஆஃப் இன்கம் ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன். இந்த எம்பிசின்றது மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம். இது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரை டாபிக், அதனால கொஞ்சம் நல்லா லிசன் கேர்ஃபுல்லி. த ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் ரெஃபர்ஸ் டு த போர்ஷன் ஆஃப் இன்கம் ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன். எவ்வளோ இன்கம் நீங்கள் கன்சம்ஷனில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதுதான் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் ரெஃபர்ஸ் டு த போர்ஷன் ஆஃப் இன்கம் ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன். எம்பிசி ரெஃபர்ஸ் டு த ரிலேஷன் பிட்வீன் சேஞ்ச் இன் கன்சம்ஷன் அண்ட் சேஞ்ச் இன் இன்கம். சிம்பாலிக்கலி எம்பிசி இஸ் ஈக்வல் டு டெல்டா சி டிவைடட் பை டெல்டா ஒய். த வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர் டிபெண்ட்ஸ் ஆன் எம்பிசி. மல்டிப்ளையர் அந்த ஃபார்முலா என்னன்னா கே இஸ் ஈக்வல் டு 1/1 எம்பிசி. 1/1 MPC. The multiplier is reciprocal. The multiplier is the reciprocal of 1 minus marginal propensity to consume. Since marginal propensity to save is 1 minus MPC. By MPC plus MPS is equal to 1. The multiplier is 1/MPS. Multiplier is therefore defined as reciprocal of MPS. Multiplier is inversely related to MPS and directly with MPC. Numerically, if MPC is 0.75, MPS is 0.25 and K is 4. Using formula, K is equal to 1/1 MPC. Our 1/1 - 0.75 is equal to 1/0.25 is equal to 4. இது வந்து டயக்ராமேட்டிக்கலி இதை வந்து இந்த படத்தில் நம்ம பார்க்குறோம். இது வந்து பெருக்கியோட படம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் திருப்பி அந்த அட்டவணையில். இந்த அசம்ஷன்ஸோட முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த கணித ரீதியாக அதோட பெருக்கியோட இதை கணித ரீதியாக பார்த்துருக்கோம். இன்னும் இதோட டயக்ராம் இருக்குது நம்ம அட்டவணை. இது என்ன டைம் ஆனதுனால நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதை தொடர்ச்சியாக அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.